சரிங்க, இங்கிலீஷ் மீடியமும் இருப்பீங்க, தமிழ் மீடியமும் இருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சைட்ல நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கா, இந்த நோட் செக்ஷன்ல இங்கிலீஷ் டேர்ம்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த செக்ஷன்ல தமிழ் இருக்கும், இதுலயே ஒரு சில இங்கிலீஷும் இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு பேர்த்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நீங்க அதை வந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா அமைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, லொக்கேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நிலத்தோற்றம் ரிலீஃப், நெக்ஸ்ட் வடிகால் அமைப்பு. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐ திங்க் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். அமைவிடம், லொக்கேஷன் அப்படிங்கறது மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா, சரி. ஸோ இப்ப இங்க பாருங்க, உலக வரைபடத்தில் இந்தியாவின் அமைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியா எங்க இருக்கு அப்படிங்கறது அந்த கிரீன் ஷேடுல கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும், ஏன்னா ஜியோகிராஃபிங்கிறது நம்ம பார்த்து புரியுற ஒரு விஷயம்தான். ஓகேங்களா, இப்ப இந்தியா பக்கத்துல இந்தியா வந்துட்டு எந்த கண்டத்துல இருக்கு? ஆசிய கண்டம். ஆசிய கண்டத்துல இருக்கு. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, அந்த மூணு பக்கமும் கடல் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, சோ மூணு பக்கமா ரெண்டு பக்கம் கடல் இருக்கு. ஓகே, சரி. என்ன கடல்லாம் இருக்கு? வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல். அரபிக்கடல் இங்க மென்ஷன் பண்ணல, இங்க ரெண்டு கடல் தான் இருக்கு. சரி, அரபிக்கடல் அப்ப எங்க உள்ளது, எந்த சைடு இருக்கும்? மேற்கு சைடு. மேற்கு சைடு இருக்கும். ஓகே, சரி. சோ அப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேற்கு சைடு அரபிக்கடல் இருக்கு, கீழே இந்திய பெருங்கடல் இருக்கு. ஏன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு பெருங்கடலுக்கு ஒரு கண்ட்ரியோட பேர் வச்சிருக்கிறது, அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு தேசத்தோட பேர் வச்சிருக்கிறது ஒரே ஒரு கடல் தான். என்ன கடல்? இந்திய பெருங்கடல். அப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்திய பெருங்கடல் இருக்கு, இந்த சைடு வந்து அரபிக்கடல் இருக்கு. நம்மளுடைய ஈஸ்ட்ல கிழக்குல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வங்காள விரிகுடா வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த மேப்ல பசிபிக் பெருங்கடல் இருக்கு. ஓகே, சரி. இப்ப இந்த மூணு பக்கமும் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடலால சூழப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? தீபகற்ப இந்தியா. ஆற்றுத்தீவு. ஸோ மிகப்பெரிய ஆற்றுத்தீவு அப்படிங்கிறது இந்தியால இருக்கு, உலகின் மிகப்பெரிய ஆற்றுத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு, மஜுலி தீவு. வெரி குட், வெரி குட். அசாம்ல மஜுலி தீவு. அசாம்ல ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் அப்படிங்கிறது ஃபேமஸ். ஓகேயா, சோ அதுக்கான வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிறது இருக்கு. மஜுலி தீவு, வெரி குட், வெரி குட். மஜுலி, மஜுலி அப்படிங்கிறது எந்த ஆறு, எந்த ஆற்றுல இருக்கு? அசாம்னால எந்த ஆறுன்னு தெரியணும். பிரம்மபுத்ரா. ஓகேங்களா, சோ பிரம்மபுத்ரா ஆற்றுத்தீவு மஜுலி. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஐலாண்டுனா என்ன, தீவுனா என்ன, தீபகற்பம்னா என்ன. அப்போ இந்தியா வந்துட்டு ஒரு தீபகற்பம். சரி, இனிமேல் வந்து நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது எது இம்பார்ட்டண்ட்டோ, எல்லாமே இருக்கும், ஆனால் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நீங்க வந்து நோட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா பரப்பளவுல என்ன சொல்றாங்க, ஏழாவது பெரிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் பெரிய நாடு என்ன, யாருக்கு தெரியுமா பரப்பளவுல? கப்சிப்புன்னு ஆயிடுச்சு. முதல் பெரிய நாடு என்னது பரப்பளவுல? ரஷ்யா. ரஷ்யா, ஓகே. சோ அப்ப அந்த ரஷ்யா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பரப்பளவுல பெரிய நாடு. கரெக்டா? கரெக்ட் தானா? இல்ல யாராட்டும் இதை வந்துட்டு ஆட்சேபிக்கிறீங்களா, அப்செக்ஷன் அப்படின்ட்டு? கரெக்டா, தப்பா? பரவாயில்ல, ஆன்சர் பண்றீங்க நல்லா, நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க. சொல்லுங்க, இல்ல எனக்கு இதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? என்ன? கரெக்ட் தான் மேம். அமெரிக்கா. அமெரிக்கா தோணுதா? அமெரிக்கா, இல்ல யுஎஸ்எஸ்ஆர் வந்து பிரிஞ்சிருச்சு. சரி,
யுஎஸ்எஸ்ஆர் பிரிஞ்சிச்சு அப்படிங்கறதுனால அமெரிக்கா தானா இல்ல, இன்னும் ஸ்டில் வந்துட்டு ரஷ்யா தான், ஓகேங்களா? சரியா? சோ வந்துட்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் வந்துட்டு ரஷ்யா தான், ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, இப்போ வந்துட்டு என்னன்னா உலகின் ஏழாவது பெரிய நாடு அப்படிங்கறத நீங்க என்ன எழுதிக்காங்க, இந்தியா. சோ செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏரியா, ஏரியாவை பொறுத்த மட்டும், பாப்புலேஷனை பொறுத்த மட்டும் நம்ம யாருக்கும் சலச்சவங்க கிடையாது, நம்ம தான் யாரு டாப் லெவல், நம்ம தான் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? சோ அப்போ பரப்பளவை பொறுத்த மட்டும் ஏழாவது பெரிய நாடு, பாப்புலேஷனை பொறுத்த மட்டும் நம்ம தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முதல், ஓகேங்களா? மக்கள் தொகையை பொறுத்த மட்டும் முதல் பெரிய நாடு. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா மேடம், ஃபர்ஸ்ட் ஆறு பெரிய நாடுகளை வரிசைப்படுத்துங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆறு பெரிய நாடுகள் வந்து ரஷ்யா, கனடா, அடுத்து வரிசை அந்த மாதிரி வரிசைப்படுத்தணுமா? இந்தியா ஏழாவது பிளேஸ், முன்னாடி இருக்க ஆறு மட்டும் வரிசை, முன்னால இருக்கிற ஆறு மட்டும் வரிசை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரஷ்யா, யா அடுத்து கனடா, அடுத்து சீனா, ரஷ்யாக்கு அடுத்து கனடா, சீனா, சீனாக்கு அடுத்து யுஎஸ்ஏ, அமெரிக்கா, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரேசில், பிரேசில் அடுத்து கண்டமாவே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி என்னது, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் இந்தியா, சரிங்களா? Thank you ma'am. You're welcome. Sure. So, ரஷ்யா, கனடா, சைனா, அடுத்து அமெரிக்கா, அடுத்து பிரேசில், அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இந்தியா. சோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா ஆசிய கண்டத்துல இது இரண்டாவது பெரிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேங்களா? சோ ஆசிய கண்டம் அப்படிங்க சீனா வந்துட்டு எங்க இருக்கு, ஆசிய கண்டமா, கரெக்டா? எஸ் மேம், எஸ் மேம். ரஷ்யா என்ன கண்டம் அப்படி அந்த வருஷம் வந்துச்சுன்னா இது மூணாவது பெரிய நாடா தானே இருக்கணும். ரஷ்யா என்ன கண்டம்? ரஷ்யாவும் ஆசியாதான் மேம். ரஷ்யாவும் ஆசியாதான். அப்படி சொல்லச்சுல பார்த்தோம்னா ரஷ்யா, சீனா, அப்புறம் தானே இந்தியா இருக்கு இல்லையா? இப்போ மூன்றாவது தானே சொல்லணும். ஆனா ஏன் இதை ரெண்டாவதுன்னு சொல்றாங்க? ரஷ்யா வந்துட்டு என்ன அப்படின்னா யூரேசியான்னு சொல்லுவாங்க. பாதி எதுல இருக்கு? யூரோப்பு, ஏசியா. வந்து இந்த ஏசியா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லா எடுத்துக்கல, யூரேசியா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? ஏன் அதனால, அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட பொறுத்த மட்டும் நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் தெய்வ வாக்கு, நம்ம அப்படித்தான் எடுத்துக்கவும் செய்யணும், ஓகேங்களா? சரி, சோ அப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா ஆசியாவோட ரெண்டாவது பெரிய நாடாக என்ன இருக்குன்னா இந்தியா இருக்கு, ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சீனா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேற என்ன இந்த இதுல கேட்கலாம்னா, இந்த டோட்டல் ஏரியால அதாவது மொத்த சதவீதத்தையும் 100% எடுத்தோம்னா, ஓகேங்களா, கரெக்ட் தானே? சோ அப்ப இந்த உலகம் முழுசையும் எத்தனை சதவீதம்னா 100% எடுத்தோம்னா அதுல எத்தனை சதவீதம் வந்துட்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா 2.4% தான் இந்தியா, சரிங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருக்காங்க, 2.4% அப்படிங்கறது கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? சரி, சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏழாவது பெரிய நாடு, உலக அளவுல ஆசியால இரண்டாவது பெரிய நாடு, மொத்த பரப்பளவுல 2.4%, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது இந்தியாவின் நிலப்பரப்பு மொத்தம் இவ்வளவு சதுர கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. அதாவது என் தேவையில்லைன்னா என்ன சொல்ல, உங்களுக்கு வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு கேட்கலாம், பட் ரொம்ப டீப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, போற போக்குல அதை பார்த்து விட்டா போதும், ஓகேங்களா? 32, 87, 263 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கறத போற போக்குல கொஞ்சம் அப்படி பார்த்து விட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் நில எல்லை. சோ இந்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா அதுக்கு நில எல்லை வந்துட்டு எவ்வளவு இருக்கு? கீழே தீபகற்பம்னு சொல்லிட்டு பாக்கச்சுல அதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாட்டர் ஏரியா, ஓகேங்களா? சோ இப்போ நில எல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்குன்னா 15,200 கிலோமீட்டர், 15,200 கிலோமீட்டர், ஓகேங்களா?
ஒரு நிமிஷம் இருங்க, மேப் பாத்துக்கலாம். 15,200 கிலோமீட்டர் நில எல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சரி, இப்ப நீங்க எனக்கு லேண்ட் பவுண்டரி சொல்லணும், எந்தெந்த நாடுகள் எந்தெந்த பவுண்டரியில இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்தே சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, மேப்பை பார்த்து சொல்லுங்க. இப்ப வடக்கு, வடக்குல எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு பார்டர்? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மேம். வடக்கு, வடக்குடா சீனா, நேபாளம், பூடான். சீனா, நேபாளம், பூடான். சரியா, வடக்குல இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த பக்கம் வந்துட்டு மேற்கு அப்படிங்கிறப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மேம். பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்கு. ரைட். சரி, நெக்ஸ்ட் வேற எந்த சைடுலாம் இருக்கு? கிழக்கு, வங்காளதேசம். வங்காளதேசம், மியான்மரும் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மேப்லயே கொடுத்துருக்காங்க, வங்காளதேசமும் மியான்மரும் இருக்கு. சவுத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது நில எல்லை கிடையாது, எல்லாமே என்ன எல்லை தான், வாட்டர். ஓகேங்களா? ஃபுல்லா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தண்ணீர் தான் இருக்கு. ரைட். சோ அப்ப அதுதான் அந்த எல்லை வந்துட்டு நீங்க வந்து எழுதிக்கோங்க. வடக்குல சீனா, நேபாள், பூட்டான், கிழக்குல வந்து வங்கதேசமும் மியான்மரும், வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இதெல்லாம் என்னது? எல்லை. சரி, இப்போ இதுல வந்து நமக்கு தெரியும், இது வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் தான், இருந்தாலும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை முத வந்துட்டு எப்படி சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னு சொன்னாங்க? பாகிஸ்தான் அப்படின்னு தான் சொன்னாங்களா? வங்கதேசத்தை ஃபர்ஸ்ட் என்ன பேர்ல சொன்னாங்க? கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான். கிழக்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த கிழக்கு பாகிஸ்தான் எப்ப வங்கதேசமா மாறுச்சு? எப்போ? 1971. ஓகேங்களா? சோ 1971ல இந்த மாதிரி ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. இன்னொரு டேட்டாவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட், அப்பப்போ படிக்கச்சுல எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து படிச்சிட வேண்டியதா. ஓகேங்களா? சோ இங்க நம்மளுக்கு மேற்கு பாகிஸ்தானை பொறுத்த மட்டும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் நமக்கு ஜவஹர்லால் நேருங்கிற மாதிரி அங்க யாரு பிஎம்மா இருந்தா, அங்க யாரு தலைவர்? முகமது அலி ஜின்னா. ஜின்னா. இந்த சைடு கிழக்கு பாகிஸ்தான்ல தெரியாது இல்ல? சரி, இப்ப யாரு வங்கதேசத்தோட பிரைம் மினிஸ்டர் சொல்லுங்க பாப்போம். ஷேக் ஹசீனா. எத்தனாவது டேர்ம்? 5th டேர்ம் செலக்ட் ஆயிட்டாங்க இல்ல, அப்படிதானே? சரி, சோ அவங்களோட ஃபாதர், அப்பா தான் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் தான் அங்க வந்து ஃபவுண்டிங் ஃபாதர். சரி, ஓகேங்களா? முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் தான் அங்க வந்துட்டு ஃபாதர், அவர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபவுண்டிங் ஃபாதர், தலைவரா இருந்தாரு. சோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லைகள் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, அடிக்கடி நம்மளுக்கு இதுல கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லாங்கஸ்ட் பார்டர், யா அதிகமான அதிகபட்சமாக நில எல்லை அப்படிங்கிறது நம்ம யார் கூட ஷேர் பண்ணிருக்கோம்? அதிகபட்ச நில எல்லை அப்படிங்கிறது வங்கதேசத்தோட நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அது எத்தனை கிலோமீட்டர்னா 4,156 கிலோமீட்டர். ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில நம்பர்ஸ் வந்துட்டு ரொம்ப நோட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா? சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 4,156 கிலோமீட்டர் நில எல்லை. அடுத்தது குறுகிய எல்லை, ஷார்டஸ்ட் பார்டர். தி ஷார்டஸ்ட் பார்டர்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானோட. ஓகேங்களா? 106 கிலோமீட்டர் நில எல்லை, ஷார்டஸ்ட் பார்டர். 106 ஸ்கொயர் கிலோமீட்டர். நம்ம அந்த மேப்பை பார்த்துடலாம். இந்த மேப்ல பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு தெரியுது ஆப்கானிஸ்தான் எங்கிட்ட இருக்கிற மாதிரி இல்லை, வெறும் பாகிஸ்தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த சைடு வங்கதேசம் அப்படின்னு இருக்கு, பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மோஸ்ட்லி நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறதும் அது கூட தான் ஷேர் ஆயிருக்கும். ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வடகிழக்கு மாநிலங்கள், இந்த சைடு கொல்கட்டா, இதுவும் அதோட தான் ஷேர் ஆயிருக்கும். ஓகேங்களா? பார்டர்
இப்போ அதிக அளவுல நம்ம என்ன பார்டர் தான் வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா 4156 கிலோமீட்டர் வங்கதேசத்துடன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட் பார்டர் ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர், ஓகேங்களா. சரி, சோ இத நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? இந்தியாவின் நீர் எல்லை, இந்த நீர் எல்லையை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துட்டோம். தெற்கில் வந்துட்டு இந்திய பெருங்கடல், கிழக்கில் வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல் அப்படின்னு பார்த்தோம். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரெண்டு நம்பர் பாருங்க, அந்த கோஸ்ட்லைன் இருக்கு இல்லையா, கோஸ்ட்லைன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6100 கிலோமீட்டர். இதே இது தீவு கூட்டங்களையும் சேர்த்து, அந்தமான் நிக்கோபார், இங்க லட்சத்தீவு, இந்த தீவு கூட்டங்களையும் சேர்த்து நான் கோஸ்ட்லைன் எடுத்தேன்னா, சோ அதோடைய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கடற்கரையின், இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் 7516.6 கிலோமீட்டர். இது ரெண்டும் இம்பார்ட்டன்டான நம்பர், அதுலயும் குறிப்பா 7516.6ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பர், சரிங்களா. சோ அதாவது இந்தியாவோட கோஸ்ட்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரேபியன் சீ, லட்சத்தீவு, பே ஆஃப் பெங்கால், சரிங்களா. சோ இங்க இருந்து எல்லாமே இதெல்லாம் கோஸ்ட்லைன் தான். எதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது அந்தமான் நிக்கோபார தீவுல உள்ள அந்த இதையும் சேர்த்துக்கிட்டு, ஓகேங்களா, இந்த கோஸ்டல் ஏரியா மொத்தத்தையும் இதையும் சேர்த்துக்கிட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 7516 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீர் சந்தி, இது அடுத்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது, அதுவும் குரூப் 4 எக்ஸாம்க்கு இந்த பாக் நீர் சந்திங்கிற கொஸ்டின் வந்துட்டு அதிக அளவுல கேட்கலாம். ஏன்னா ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன கொஸ்டின், ஓகேங்களா. அதுல இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழற்ற கடல் பகுதி, ஓகேங்களா. சோ இந்தியாவையும் நம்மளுடைய ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஒரு இடம், அதை வந்து நீர் சந்தின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத வந்துட்டு நீர் சந்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, ரெண்டு இது கொடுத்துருக்கேன். இதுல நீர் சந்தி அப்படிங்கிறது ரெண்டு பெரிய நிலப்பரப்பு, இந்த சைடு இருக்கு இல்லையா, ரைட் சைடு, ரெண்டு பெரிய நிலப்பரப்பு இருக்கு. நிலப்பரப்புக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணீர் போகுது, ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இங்க வந்துட்டு இலங்கை, இந்த சைடு இந்தியா, நடுவுல வந்துட்டு தண்ணீர் போகுது. அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த சந்தியை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நீர் சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேங்களா. சோ அப்போ இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி அப்படிங்கிறது பாக் நீர் சந்தி. இந்த சைடு பாருங்களேன், இதை வந்து இஸ்துவஸ்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து தமிழ்ல பேரு பூச்சந்தி, சரிங்களா. இஸ்துமஸ் பூச்சந்தி, இஸ்துமஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுவும் நிலப்பரப்பு, இதுவும் நிலப்பரப்பு, ஆனா தண்ணி தான் இருக்கு, ஓகேங்களா. ஆனா அந்த தண்ணிக்கு நடுவுல ஒரு சின்ன என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு இருக்கு. சோ அப்போ நிலப்பரப்பு ரெண்டத்தையும் ஒரு நிலப்பரப்பே வந்துட்டு கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கு பேரு பூச்சந்தி, இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சோ இது தெரிஞ்சுக்காங்க. சோ அப்போ புவி அப்படிங்கிறது ஃபுல்லா நம்ம படிக்கிற கான்செப்ட்ல நம்ம இஸ்துமஸ் படிப்போம், ஸ்ட்ரெயிட்னா என்னன்னு படிப்போம், கேன்யான்னா என்ன படிப்போம், இந்த மாதிரி நிறைய படிப்போம், ஓகேங்களா. சோ இப்போதைக்கு இந்த ரெண்டு மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீர் சந்தி, ஓகேங்களா, நீர் சந்தி அப்படிங்கிறது நிலப்பரப்பும் இருக்கும், அதே சமயத்துல ரெண்டு நீர் பரப்பும் இருக்கும், ஓகேங்களா. சோ அந்த ரெண்டு நீர் பரப்பு, ரெண்டு நிலப்பரப்பு, நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன ஒரு நீர் வந்துட்டு இருக்கிறது. இந்த சைடு வாட்டர் ஏரியா, நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்கிறது. சோ அப்போ இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் நீர் சந்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாக் நீர் சந்தி, பாக் ஸ்ட்ரெய்ட் செப்பரேட்ஸ் இந்தியா ஃப்ரம் ஸ்ரீலங்கா, சரிங்களா. நெக்ஸ்ட் இந்தியாவை துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேங்களா, சப் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியா வந்துட்டு
முத ஸ்டார்டிங்ல பிரிவினைக்கு முன்னால எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே நாடு மாதிரிதான் இருக்கும். மியான்மரா இருக்கட்டும் ஓகேங்களா, மியான்மருக்கு மிந்தி என்ன பேர் சொல்லுவாங்க, என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க மியான்மர? பர்மா. பர்மா, பர்மான்னு சொல்லுவாங்க. அநேகன் படம் பாத்திருக்கீங்களா? அநேகன் தானே நம்மளோட யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனுஷ். தனுஷ் வந்துட்டு அவனுக்கு அந்த பழைய பூர்வ ஜென்ம ஞாபகம் வரும். இப்போ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து பர்மாவில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, முக்கியமாக தமிழர்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ஊர்லேயும் சரி நிறைய இடத்துல பர்மா காலனி அப்படின்னு சொல்லிட்டு பேர் உண்டு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் இருந்தாங்க, இந்த பாகிஸ்தானு, மியான்மரு, வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை, இது எல்லாம். இன்னும் வரைக்கும் பாருங்க இலங்கை வந்துட்டு என்னன்னா ரெண்டே ரெண்டு முருங்கைக்காய் ஸ்பீசிஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஒன்னு தமிழ்நாட்டுல உள்ளது, இன்னொன்னு இலங்கை. ஒன்னு நம்ம இந்த கட்டையா ஒரு முருங்கைக்காய் சாப்பிடுவோம், இன்னொன்னு இந்த பெருசா நீளமா ஒரு முருங்கைக்காய் இருக்கும். ஸோ வந்து இது வந்து இந்த முருங்கைக்காய்ங்கிறது இந்தியாவுக்கு சொந்தமானது, அதுவும் எதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இலங்கையிலையும் நம்மளோடதுலாம் இருக்கு. ஸோ அப்ப இலங்கை நாம் எல்லாரும் ஒன்னா இருந்தவங்க தான் ஓகேங்களா. சரி, ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கூற்று காரணமா கொஸ்டின்னா கேட்கலாம் ஓகேங்களா. கூற்று ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்தியா ஒரு துணை கண்டம், இந்தியா இஸ் எ சப் காண்டினென்ட் ஓகேங்களா, இது ஸ்டேட்மெண்ட். காரணம் ஓகே, சோ அப்போ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்ப இந்தியாவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாடு இந்தியா. அந்த ஒரே நாட்டுக்குள்ள நம்ம என்னதையும் பாத்துடுறோம் அப்படின்னுனா மலை பாத்துடுறோம் ஓகேங்களா, செழிப்பா இருக்கக்கூடிய சமவெளிகளையும் பாத்துடுறோம் ஓகேயா. சரி, ஸோ அப்போ இந்த பிசிக்கல் லொக்கேஷனை பொறுத்த மட்டும் அமைப்பை பொறுத்த மட்டும் மலை இருக்கு, செழிப்பா இருக்கக்கூடிய அந்த நம்மளுக்கு சமவெளிகளும் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பாலைவனமும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கு, அதுவும் இல்லாம பனி பொழியிற இடமும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கு ஓகேயா. ஸோ இப்படி எல்லாமே பிசிக்கல் லொக்கேஷனை பொறுத்த மட்டும் எல்லாமே இருக்கு. ஒரு கண்டத்துல மட்டும்தான் இப்படி நம்மளால காண முடியும், ஒரு தேசத்துல இப்படி நம்மளால பார்க்கவே முடியாது. ரெண்டாவது பாருங்க கிளைமேட்டை பாருங்களேன், இப்ப நமக்கே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கோம், அந்த சைடு வெயில் வாட்டி அடிக்கும். அங்கே வெயில், அங்கே வந்துட்டு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கோம், இங்கே வெயில் வாட்டி அடிக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வேறுபட்ட கிளைமேட், ஒரே தேசத்துக்குள்ள வேறுபட்ட கிளைமேட், வேறுபட்ட பிசிக்கல் லொக்கேஷன், நேச்சுரல் வெஜிடேஷன், மரங்கள் ஓகேங்களா. ஸோ இமயமலை பகுதிகளில் வேறு சில மரங்கள் இருக்கும். ஹியூமன் ரிசோர்சஸ், ஏன் ஹியூமன் ரிசோர்சஸ், இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க, கொஞ்சம் ஷார்ட்டா ஓகேங்களா, அவங்களோட அந்த ஸ்கின் கலர் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் டார்க் ஸ்கின் கலர்ல இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ பீகார்காரங்க வந்துட்டு வேற மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மக்களும் இருக்காங்க. ஸோ அதனாலதான் இதை துணை கண்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா ஒரு துணை கண்டம் கூற்று. அந்த இந்தியான்னா சாதாரணமா இந்தியாவை மட்டும் சொல்லல, இந்த நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க, பாகிஸ்தான், வங்கதேசம், நேபாள், பூட்டான், மியான்மர், இலங்கை ஓகேங்களா. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்ட வளங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த வளங்கள் தான் என்னது, நிலமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள், மனித வளங்கள், டிஸ்டிங்க் கான்டினென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எஸ் போலாமா? சரி, சோ அடுத்த டாபிக் அமைவிடமும் பரப்பளவும் ஓகேங்களா. அமைவிடமும் பரப்பளவும்னு சொல்லியிருக்காங்க, லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லாட்டிடியூட்னா என்ன, அச்சம்னா என்ன, தீர்க்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க வந்து சொல்லணும். அச்சம்னா என்ன, தீர்க்கம்னா என்ன, யாராட்டும் ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ, லாட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன, கேக்குதா? எஸ் மேம். எஸ் மேம்.
சோ லாட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன, அச்சம்னா என்ன, தீர்க்கம்னா என்ன? கிழக்கு, மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி கோடு போனா அது வந்து அட்சரேகை மேம். சரி, வடக்குல இருந்து இது வந்துட்டு அட்சரேகைன்னு சொல்றீங்க அப்படியா? அப்படி. அதே மாதிரி வடக்குல இருந்து தெற்குல கோடு போச்சுன்னா அது வந்து தீர்க்கரேகை. சரி, ஓகே. சரி, இந்த அச்சங்களும் தீர்க்கங்களும் எதுக்காக யூஸ் பண்றாங்க? சும்மா இல்லாம ஒரு கோடு கோடா போட்டு எதுக்காக யூஸ் பண்றாங்க? இத எதுக்காக இந்த அச்சரேகையும் தீர்க்க ரேகையும் பயன்படுத்து? அச்சரேகை எதுக்கு பயன்படுத்து, தீர்க்க ரேகை எதுக்கு பயன்படுத்து? அச்சரேகை வந்து மேம் நம்ம எங்க வந்து சென்ட்ரா எந்த பிளேஸ்ல வந்து நம்ம இந்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி இது பண்றதுக்குங்க மேம். தீர்க்க ரேகை வந்து டைமிங்காக இது பண்றாங்க மேம். வெரி குட், வெரி குட். இந்த ரெண்டு கான்செப்டும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், அவங்களே சொல்லிட்டாங்க ஓகேங்களா. லாட்டிடியூட்ஸ், அச்சங்கள் எதுக்காக பயன்படுத்தப்படுது, நோட் பண்ணிக்காங்க. ஸோ அச்சங்கள் எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லொகேஷன் ஆஃப் அ பிளேஸ், ஒரு இடத்தின் அமைவிடத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு அச்சக்கோடுகள் போடுறோம் ஓகேங்களா. லாட்டிடியூட்ஸ், ஸோ லொகேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் பிளேஸ் ஓகே. இதே இந்த லாங்கிடியூட்ஸ், த லாங்கிடியூட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தீர்க்க ரேகை. தீர்க்க ரேகை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டைம் ஓகேங்களா, நேரம். இந்த நேரத்தை கணக்கிடுவதற்காக நம்ம தீர்க்க ரேகை அப்படிங்கிறது யூஸ் பண்றோம் ஓகேயா. ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். லாட்டிடியூடு அப்படிங்கிறது பிளேஸோட லொகேஷன், லாங்கிடியூடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய டைமுக்காக சொல்றது ஓகேங்களா. சரி, ஸோ அப்போ அதை வச்சு நம்மளுக்கு வந்து இந்தியா வந்துட்டு எந்த இடத்துல இருக்கு, எந்த அச்சத்துல இருக்கு, எந்த தீர்க்கத்துல இருக்கு. இப்ப இந்த மேப்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 8 degree 4 இருந்து ஓகேங்களா, 4 minutes, சாரி, 8 degree 4 minutes சொல்லிட்டு சொல்லுவாங்க, 4 நிமிடங்கள் ஓகேங்களா. அதுல இருந்து 37 degree 6 நிமிடங்கள் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியா வந்துட்டு இருக்கு. வட அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது வந்து 68 degreeல இருந்து 97 degree வரைக்கும் இருக்கு. இது என்ன அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த கிழக்கு அச்சம் அப்படி, கிழக்கு சாரி அச்சம் தீர்க்கம், கிழக்கு தீர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அச்சக்கோடு இந்தியாவோட லொகேஷன் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அச்சக்கோடு 8 degree 4 minutes வட அச்சம் முதல், 37 degree 6 minutes வட அச்சம் வரை, நார்த் லாட்டிடியூடு. இதே இது தீர்க்கம் அப்படிங்கிறது 68 degree 7 நிமிடங்கள்ல இருந்து 97 degree 25 நிமிடம் வரைக்கும் கிழக்கு தீர்க்கம், ஈஸ்ட் லாங்கிடியூடு. நான் சொல்லச்சுனே என்ன சொல்றேன், அது என்னது, வட அச்சம் கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன், வடக்கு கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றேன்? சோ இப்ப இந்த மேப்பை பாருங்க, நம்ம இந்த மேப்ல வந்துட்டு நம்ம ஆக்சுவலா எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது வடக்கு, இது கிழக்கு இல்லையா, மேற்கு தெற்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த டோட்டல் மேப்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தெற்குங்கிறது ஆக்சுவலா தென்கடல் அப்படிங்கிறது கீழே வந்துடும் ஓகேங்களா. ஸோ நம்ம எதுல இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டில் நம்ம வந்து வடக்குல தான் இருக்கோம் ஓகேங்களா, ரொம்ப தெற்குக்கு நம்ம போகல ஓகே. ஏன்னா நம்ம நம்மளை கிராஸ் பண்ணி என்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கடகரேகை தானே கிராஸ் பண்ணி போகுது, டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது. டிராபிக் ஆஃப் கேன்சர்ங்கிறது எங்க உள்ளது, வடக்குல உள்ளதா இல்லைன்னா தெற்குல உள்ளதா? வடக்கு, வடக்கு சைடு. நார்த் சைடு உள்ளதுதான் டிராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ அதனால நம்ம எதுலதான் இருக்கோம், வடக்குலதான் இருக்கும், நார்த்லதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கிறிஸ்மஸ் நம்ம வந்துட்டு எந்த டைம்ல கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விண்டர் டைம்ல தான் கொண்டாடுறோம் ஓகேங்களா. ஆனா ஆஸ்திரேலியா வந்துட்டு கிறிஸ்மஸ் வந்துட்டு எந்த டைம் கொண்டாடுவாங்க, அவங்க சம்மர் டைம்ல கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த தெற்கு சைடு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வடக்குல அதுவும் எந்த சைடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிழக்கு ஓகேங்களா. சோ அதனால இந்த பூமி அப்படிங்கிறது மொத்தமா ஒரு கோலம்னு இருக்கும். இந்த கோலத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்க, இந்த மேப்ல அரைக்கோலமா பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ ஒரு ஃபுல் ஸ்பியரை ரெண்டு ஹெமிஸ்பியரா பிரிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு ஹெமிஸ்பியர்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்
இருக்கீங்களா, வடக்கு கிழக்கு, வடகிழக்கு அரைக்கோளத்துல நம்ம வந்து இருக்கோம். அதனால அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அரைக்கோளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வடகிழக்கு அரைக்கோளம், நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா, சரி. சோ அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்லைன் ஒரு பெய்டு கோர்ஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3000 இல்லைங்களா. இந்த 3000 இந்த பெய்டு கோர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே 6:30 to 8:30 வரைக்கும் நீங்க வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு பாத்துக்கலாம், லைவ் கிளாஸஸ். அது மட்டும் இல்லாம என்னன்னா ரெக்கார்டட் கிளாஸஸும் பாத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரீ டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சோ கிட்டத்தட்ட 108 டெஸ்ட் கிளாஸஸ் வந்துட்டு 180+ அதுக்கு மேல 108+ டெஸ்டே போகுது. அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பர்க்ஸ் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. உங்களோட ஆப்ல எல்லா இதுவுமே கண்டென்ட்டுமே வந்துட்டு அப்லோட் ஆயிரும், நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 3000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது 3000 இல்லை இந்த வேல்யூ பேக்கு 10,000 வேல்யூ பேக் மாதிரி 3000 அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா, பெய்டு கோர்ஸ் ஜஸ்ட் 3000 தான், ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியோட பெய்டு கோர்ஸ் 3000 தான். ஸோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியாவின் தென்கோடி பகுதி. ஓகேங்களா, தென்கோடி பகுதி அப்படிங்கிறது இப்ப இந்த க்வெஸ்சனை பாருங்க, குரூப் ஃபோர்ல ரெண்டு மாதிரி ஒரு ட்விஸ்டடா கேட்பாங்க. ஓகேங்களா, ஒன்னு தென்கோடி பகுதி சதன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க இந்திரா பாயிண்ட் தான் எழுதணும். இந்திரா பாயிண்ட்க்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா பிக்மாலியன் பாயிண்ட். ஓகேங்களா, பிக்மாலியன் முனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகே சரி, ஸோ அப்போ இது என்னன்னா சதன் மோஸ்ட் பாயிண்ட்னா இந்திரா முனை, தென்கோடி பகுதினா பிக்மாலியன் அல்லது இந்திரா முனை அப்படிங்கிறது. ஓகேங்களா சரி, ஸோ இந்த இதே இத நிலப்பகுதியில் தென்கோடி முனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா லேண்ட் ஏரியால சதன் மோஸ்ட் பாயிண்ட் கேட்டோம்னா நம்ம எந்த சொல்லணும், குமரி முனைய சொல்லணும், கன்னியாகுமரிய சொல்லணும். 8 degrees 45 minutes. ஓகேங்களா, ஸோ ஏன்னா அதோட முடியுது இல்லையா, ஸோ அதனால அந்த லேட்டிடியூட் அந்த பொசிஷன் அதோட முடியுது. சரி, ஸோ அப்போ குரூப் ஃபோர்ல ரெண்டு விதமா க்வெஸ்சன் கேட்கலாம். இத ஒன்னு சதன் மோஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ தென்கோடி முனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே அது வந்து இந்திரா முனை தான். இதே இது நிலப்பரப்பில் தென்கோடி முனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேப் கொமரன் இல்லைன்னா கன்னியாகுமரி. ஓகேங்களா சரி, இந்த பிக்மாலியன் பாயிண்ட் இந்திரா முனை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா அந்தமான நிக்கோபார் தீவு கூட்டத்துல இருக்கு. எங்க இருக்கு, அந்தமான்ல இருக்குமா நிக்கோபார்ல இருக்குமா? நிக்கோபார், நிக்கோபார்ல தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அந்தமான் மேல இருக்கிறது, அதுக்கு கீழே நிக்கோபார் இல்லையா. சோ அப்போ தென்கோடி முனை அப்படிங்கிறப்ப எதுலதான் இருக்கணும், நிக்கோபார்ல தான் இருக்கணும். ஓகேங்களா, சோ அது எத்தனை அச்சத்துல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 6 degrees 45 minutes வட அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நார்த் லாட்டிடியூடு. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய இந்திரா முனை. சரி, நெக்ஸ்ட் வட முனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நார்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்திரா கோல். ஓகேங்களா, இந்த இந்திரா கோலுங்கிறது எங்க இருக்குன்னா லடாக்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நார்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ங்கிறது இந்திரா கோல், அது எங்க இருக்கு, லடாக்ல இருக்கு. ஓகே சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நம்பர். ஓகேங்களா, என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து சவுத் எக்ஸ்டென்ட். ஓகேங்களா, வடக்குல இருந்து தெற்கு வரை அதோடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3214 நீளம், கிலோமீட்டர் நீளம். ஓகேங்களா, 3214 கிலோமீட்டர் நீளம், நார்த் சவுத் எக்ஸ்டென்ட். ஓகேங்களா, சோ இதே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேற்கே குஜராத்ல இருந்து, இந்த சைடு குஜராத்ல இருந்து எங்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சைடு அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும். அருணாச்சல பிரதேஷ்க்கு அப்புறமேட்டு என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம், இந்த எல்லை பிரச்சனை எப்பவும் எப்பவும் யார் கூட வரும் நம்மளுக்கு, சீனா கூட. ஓகே சரி, சோ அப்போ இந்த அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா 2933 கிலோமீட்டர். ஓகேங்களா, சோ இதுல ஒரு ரெண்டு இடம் நான் வந்து மென்ஷன் பண்ணிப்பேன் பாருங்களேன், சில நேரத்தில்
ஓகேங்களா. சில நேரத்தில் இப்படி கேக்குறாங்க, நம்ம புக்ல இல்ல குஹார் மோட்டி கிபுத்து அப்படிங்கிறது நம்ம புக்ல இல்ல, பட் ஆனா மத்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேக்குறாங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சியும் சற்றே மாற்றி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா, அதாவது குஜராத்ல கடைசி எல்லை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய கிராமம், அந்த கிராமம் பேரு குஹார் மோட்டி. ஓகேங்களா, அதே மாதிரி இங்க அருணாச்சல பிரதேசத்திலயும் ஒரு சிறிய கிராமம், அந்த கிராமம் பேரு கிபுத்து. சரி, கட்ச் வளைகுடால அந்த கட்ச் இடத்துல ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஓகே சரி சரி, இப்ப இந்த கிளாஸ் இப்படியே போய்கிட்டே இருக்கு. கட்சை பத்தி யாருக்காட்ட என்ன தெரியும்? ரன் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொன்னோடனே என்ன தெரியும்? ரன் ஆஃப் கட்சோட என்ன ஞாபகம் வருது? கட்ச் வளைகுடா. வளைகுடா கட்ச் வளைகுடா, அதுல வந்துட்டு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க பாப்போம். ஜியாகிரபியா கிளாஸ்ல வந்துட்டு ஜியாகிரபி கிளாஸ்ல அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரியும் பார்க்கணும், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் இருக்கு இல்லையா? இது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, பின்னால ஜியாகிரபி கிளாஸ்ல இதுவும் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் பார்ப்போம், கட்ச் அப்படின்னா என்ன ஞாபகம் வருது? துறைமுகம், கட்ச் துறைமுகம், கண்லா துறைமுகம் இல்லையா? அது வந்துட்டு குஜராத் துறைமுகம். வேற வேற பரவாயில்ல, துறைமுகம் ஒண்ணு சொல்லியிருக்கீங்க, வேற என்ன? அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரெண்டு எனர்ஜி இருக்கு. ஒண்ணு அலையில இருந்து எனர்ஜி வந்துட்டு தயாரிப்பாங்க, ஓகேங்களா, வேவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இன்னொரு எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓதங்கள்னு சொல்லுவாங்க, டைட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அந்த எனர்ஜி தயாரிக்கிற இடம், டைடல் எனர்ஜி தயாரிக்கிற இடம் இந்தியால வந்துட்டு என்ன அப்படின்னா, அதிக அளவுல எங்க இருந்து தயாரிக்கிறாங்க? ஓதங்கள்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஓதங்கள்னா என்ன சொல்லுங்க பாப்போம். அலையிலிருந்து வர்றது. சரி, அலைக்கும் ஓதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அதனாலதான் அலை எனர்ஜி வேவ் எனர்ஜின்னு தனியா சொல்றாங்க, டைடல் எனர்ஜின்னு தனியா சொல்றாங்க. ஈரப்பதம் அந்த மாதிரியா? இல்லடா, அதாவது வேவ் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, காற்று வந்துட்டு நம்மளுக்கு இந்த விண்ட் அடிக்கிறது மூலமா அலை வருது, காற்று வீசுறது மூலமா தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா அலை வரும். சோ அப்போ அந்த அலையில இருந்து தயாரிக்கக்கூடிய ஆற்றலை தான் அலை ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, வேவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஓதம்னா என்னன்னா, இப்போ நம்ம அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மதியம் ஒரு 12 மணிக்கு மேல வந்துட்டு கடல் பக்கம் போக கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு காரணம் ரொம்ப ஹீட்டா உப்பசம் மாதிரி ஒரு மாதிரி, அது ஒரு எனர்ஜி மாதிரி நீரா சம்திங் அந்த மாதிரி சொல்றீங்க. இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கடல் உள்வாங்கும், கிட்டத்தட்ட உள்வாங்கும் பிளஸ் வெளியில வந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்வாங்கிட்டு வெளியில விடைச்சில ரொம்ப தூரம் அந்த அலை வந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி அமாவாசை காலத்துலயும் பௌர்ணமி காலத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நண்டு வந்துட்டு நிறைய வெளியில விக்கிறதுக்கு வரும். ஓகேங்களா, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓதங்கள்னு சொல்லுவாங்க. ஓதங்கள்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது, நிலா நம்ம பூமி நாம் அதுக்கப்புறம் சூரியன், இந்த மூணு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஈர்ப்பு விசையில செயல்பட்டு கடல் அலைய வந்துட்டு எப்படி பண்ணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அப்படி மேல மேல அப்படி இழுத்து விடும். ஓகேங்களா, அதே மாதிரிதான் இந்த ஓதங்கள் வந்துட்டு டெய்லி எப்போ வரும்னா, 2 வேளை வரும், 1 12:30. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, நைட்டு 1 வேளை வரும். இதத்தான் வந்து டைடல் சார்ட் அப்படின்னே ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஓகே, சோ இப்ப இந்த எனர்ஜி, இந்த ஓதங்கள் மூலமா நம்ம வந்துட்டு எனர்ஜி தயாரிக்கிறது தான் டைடல் எனர்ஜி, ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா, பின்னால ஜியோ தெர்மல் எனர்ஜி இருக்கும், ஜியோ தெர்மல் எனர்ஜி, அப்புறம் வந்து வேவ் எனர்ஜி, டைடல் எனர்ஜின்னே ஒரு லெசன் உண்டு. அந்த லெசன்ல இது பண்ணுச்சுல, யார் சொல்றா, யாருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர். இந்த கடகரேகை 23:30. ஓகேங்களா, சோ இது எது வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, நம்மளுடைய இந்தியால சென்டர் பார்ட்ல பாஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த கடகரேகை பாஸ் ஆகுறதுனாலதான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, கீழே நம்மளுக்கு நம்மளுடைய பகுதி வந்து தென் பகுதி வந்துட்டு நமக்கு ரொம்ப வெப்ப ஒரு மண்டலமாகவும், மேல இருக்கிறது மித வெப்ப மண்டலமாகவும் இருக்கு.
ஓகேங்களா. சோ இதுக்கு ஒரு கூற்று காரணம் க்வெஸ்சனா கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஓகேங்களா. சோ நம்முடைய தென் பகுதி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா வெப்ப மண்டலமாகவும், வடப்பகுதி மித வெப்ப மண்டலமாகவும், ஓகே சவுத் ரீஜியன் டிராபிக்கல் லேண்டாகவும், நார்தன் ரீஜியன் டெம்பரேட் லேண்டாகவும் இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா, அவளுக்கு இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் நடுவுல பாயுது ஓகேங்களா. சோ அப்போ கடகரேகை இந்தியாவுக்கு மையமா பாயறதுனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம் மேம். ஒரு நிமிஷம். ஓகே மேம். ஓகேயா, சரி. இதுல இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கடகரேகை வந்துட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஓகேங்களா. கடகரேகை இங்க வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எத்தனை இடங்கள்ல அது வந்துட்டு பாஸ் பண்ணி போகுது, எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு போகுது. அதுதான் இந்த நம்பர்ல கொடுத்துருக்கு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ல கொடுத்துருக்கேன். சோ என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எழுதுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குஜராத், குஜராத்தை கட் பண்ணிட்டு போகுது. அடுத்து ராஜஸ்தானை கட் பண்ணுது ஓகேங்களா. கடகரேகை எதையெல்லாம் நம்மள வந்து கட் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஓகே நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், அடுத்து திரிபுரா, நெக்ஸ்ட் மிசோரம் ஓகேங்களா. இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போகுது, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். எழுதிட்டீங்களா? ஓகே. சோ அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எட்டு இதை கட் பண்ணிட்டு போகுது. இன்னொன்னு என்ன உங்களுக்கு இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம புக்ல அப்பப்போ கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கத்துல ஃபைண்ட் அவுட் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இதுல உங்களுக்கு ஒன்னு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, மொத இந்தியால எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு சொல்லுங்க பாப்போம். எத்தனை யூனியன் ஒன்றியங்கள், எத்தனை ஸ்டேட்டு? 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி. 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு, ரைட்டு. சரி, சோ இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ்ல எத்தனை வந்துட்டு பார்டர்ல இருக்கு ஓகேங்களா. அதாவது தேசிய எல்லைய எத்தனை மாநிலங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்கு, யாருக்காரு தெரியுமா? தெரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, யாருக்காரு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. பதினேழு மாநிலங்கள் ஓகேங்களா, 17 ஸ்டேட்ஸ் ஷேர்ட் இன்டர்நேஷனல் பார்டர். 17 மாநிலங்கள் தேசிய எல்லையை ஓகேங்களா, சாரி சர்வதேச எல்லையை பகிர்ந்துள்ளது சரியா. கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சர்வதேச எல்லையோட கனெக்ட் ஆயிருக்கு ஓகேங்களா, மற்ற தேசங்களோட கனெக்ட் ஆயிருக்கு ஓகே. சரி, அப்ப க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் சொல்லிட்டேன் 17 மாநிலங்கள் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன். அப்ப 28ல இருந்து 17 கழிச்சுன்னா எத்தனை கனெக்ட் ஆகல அப்படிங்கறத நீங்க வந்துட்டு எழுதிக்காங்க ஓகேங்களா. எத்தனை கனெக்ட் ஆகல அப்போ? 11 மேம். 11 மாநிலங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆகல ஓகேங்களா, சரியா. சரி, சோ அப்போ இதுதான், சோ குஜராத், மத்திய பிரதேஷ் இது எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்ட் தான், டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்துட்டு பாஸ் ஆகுறது, கடகரேகை பாஸ் ஆகுறது. சர்வதேச எல்லையோட பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்கள் என்னதெல்லாம், என்னென்னலாம் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 17 ஸ்டேட் ஷேர் பண்ணிருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தனா, இந்த இதுல கொடுத்துருக்காங்க மேலே கொடுத்துருக்கேன் டாபிக் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஏரியா வைஸ் பாக்கச்சுல எது வந்துட்டு மிக லார்ஜஸ்ட் மிக பெரிய மாநிலம், ஏரியா வைஸ் பாக்கச்சுல மிக பெரிய மாநிலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஷேட் பண்ணிருப்பேன். எது பெரிய மாநிலம்? ராஜஸ்தானம். ராஜஸ்தானம் அப்படிங்கிறது பெரிய மாநிலம் ஏரியா வைஸ். ஏ பெரிய மாநிலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா கோவா. ஓகேங்களா? சரி, ஏரியா வைஸ் பெரிய யூனியன் பிரதேசம் என்ன? யூனியன் டெரிட்டரி என்ன ஏரியா வைஸ்? அந்தமான் நிக்கோபார். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா இப்போ எதை பிரிச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கறதே வந்து தனியா பிரிச்சுட்டாங்க ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்ட்டு. அதுதான் சரிங்களா? ஜம்மு காஷ்மீர் தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேச லெவல்ல லார்ஜஸ்ட் ஏரியா. ஓகேயா? சரி, கம்மியானது என்னது சொல்லுங்க பாப்போம். மிக சிறியது ஏரியா வைஸ் லட்சத்தீவுகள். லட்சத்வீப். ஓகேங்களா? சோ யூனியன் பிரதேசத்தை பொறுத்த மட்டும் இது. எழுதியாச்சா? சரி, சோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தனா இப்போ ஏரியா வைஸ் வந்துட்டு லார்ஜஸ்ட் என்ன ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, ஸ்மாலஸ்ட் என்ன கோவா, யூனியன் பிரதேசங்கள்ல லார்ஜஸ்ட் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், பெருசு வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிறுசு வந்துட்டு லட்சத்தீவுகள். ஓகேங்களா? சரி, பாப்புலேஷன் படி நம்ம பாப்புலேஷன் படிக்கிறதுல பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம பாப்புலேஷன் வைஸ் வந்துட்டு எது பெருசு எது சிறுசு அப்படிங்கிறது இப்பவே சொன்னோம்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால அது வந்துட்டு அப்புறமேட்டி நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறது ஒரு டாபிக், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேங்களா? இந்திய திட்ட நேரம்னா என்ன? முத எதுக்காக வந்துட்டு இப்படி போடுறாங்க? ஓகேங்களா? ஸோ முத டைம் ஜோன்ஸ்னா என்ன? மொத்தம் வந்துட்டு அதாவது இத ஃபர்ஸ்ட் பாருங்க, டைம் ஜோன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் எத்தனை எத்தனை டைம் ஜோன் இருக்கு. ஓகேங்களா? சோ அதாவது இப்ப நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எத்தனை டைம் ஜோன் இருக்குன்னா ஒன்னே ஒண்ணுதான். ஓகே, சோ 82°5' அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணுதான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு கண்டென்ட், இதை நீங்க எழுதிக்காங்க. ஓகேங்களா? எந்த தேசத்துக்கு அதிகப்படியான டைம் ஜோன் இருக்கு? ஓகேங்களா? நேரங்கள். ஓகேங்களா? சோ அப்போ இந்த நேரம் அப்படிங்கிறது எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கோடு, அது அந்த ஒரு கோட்டை தான் வந்துட்டு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன ஏது அப்படிங்கறத நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பாக்கச்சுல பாக்கலாம். இப்போ ஒரு கண்டென்ட் மட்டும் நீங்க எழுதிக்காங்க, பிரான்ஸ் நாட்டுக்கு தான் அதிகப்படியான டைம் ஜோன் இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரே நாடு எத்தனை டைம்ல வந்துட்டு எத்தனை இது வேறுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 12 டைம் இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா? அந்த ஒரே நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மக்களும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற வேற மணிக்கூண்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இப்படி 12 மணிக்கூண்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தான் ரஷ்யா. ஓகேங்களா? ரஷ்யால வந்துட்டு 11 மணிக்கூண்டுகளை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. ஓகேயா? சோ அப்ப இந்த ரெண்டும் நீங்க வந்துட்டு எழுதிக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மூணுமே எழுதிக்காங்க. பிரான்ஸ்ல 12 மணிக்கூண்டுகள் வந்து ஃபாலோ பண்றாங்க, ரஷ்யால வந்துட்டு 11, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு 11. ஓகேங்களா? இந்தியால எத்தனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மணிக்கூண்டு, அந்த ஒரு இதை தான் வந்துட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்திய திட்ட நேரம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, சோ அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதுல இந்த அச்சக்கோட்டுல இருந்து இந்த அச்சக்கோடு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சாரி, தீர்க்கக்கோடு 68°7' இருந்து 97 டிகிரி
97 டிகிரி 25 நிமிடங்கள். எதுல இருந்து எது வரைக்கும் நம்மளுக்கு இந்த குஜராத்ல இருந்து எங்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா அருணாச்சல பிரதேசத்து வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏற்கனவே ஒரு மேடம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா நம்மளுக்கு வந்து டைமிங் வந்துட்டு எதை யூஸ் பண்ணுவோம், அச்சங்களை யூஸ் பண்ணுவோமா தீர்க்கங்களை யூஸ் பண்ணுவோமா? தீர்க்கம். தீர்க்கம் மேம். வெரி குட். தீர்க்கங்களை யூஸ் பண்ணுவோம். இப்ப இது நீங்க ரெண்டுத்தையும் இதை கழிங்கல, 97 ல இருந்து 28 கழிச்சிங்க அப்படின்னு சொன்னா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வருது? 68 கழிச்சிங்க அப்படின்னு சொல்லி பாத்தனா 97 ல இருந்து 68 லைட்டா வந்து கழிங்க எவ்வளவு வருது? 29 வருதா? 29 சம்திங் வரும். ஓகேங்களா? அதாவது மொத்தமா அந்த 7 minutes 25 minutes எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தா எத்தனை கோடு உள்ளக்க பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா 30 கோடுகள்னு ஒரு ரவுண்டா அடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 68 இருந்து இந்த 97 அப்ப நடுவுல எத்தனை கோடு இருக்கு? ஒரு 30 கோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அப்ப இந்த 30 கோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க பாருங்க இந்த இதுல. சோ 30 கோடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடுவுல எத்தனை இதை அவங்க வந்துட்டு நம்ம இந்திய திட்ட நேரமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 82 டிகிரி 5 நிமிடங்கள் இதை வந்துட்டு திட்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்க? இப்போ 30 கோடு இருக்குன்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 30 மணிக்கூடமா வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும்? அப்படி பண்ண முடியாது இல்லையா? சோ அப்படி பண்ண கூடாது. ஏன்னா இந்தியா வந்துட்டு எப்படிப்பட்ட நேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு எல்லாம் சேர்ந்தது இந்தியா, எங்களுக்குள்ள வேறுபாடே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆக மொத்தத்துல அப்போ வேற வேற மணிக்கூண்டுகளை வந்துட்டு நாங்க ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மணிக்கூண்ட நாங்க எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அது எது வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அலகாபாத் வழியா பாஸ் ஆகுது. இந்த அலகாபாத் எங்க இருக்கு அதை சொல்லுங்க பாப்போம். அலகாபாத் எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஓகேங்களா? லக்னோன்னு சொல்லிட்டு ஒரு இடம் உண்டு. இந்த லக்னோவும் எங்கதான் இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. வெரி குட். ஓகே சரி. சோ அப்ப அந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடியதை என்னன்னு எடுத்துக்கிறானுங்க, இது வந்துட்டு ஒரு மத்தியமான ஒரு இடமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறானுங்க. ஓகேங்களா? சோ ஏற்கனவே சன்ரைசஸ் இந்த ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, கிழக்கு நோக்கிதான் சன் வந்துட்டு உதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த கிழக்குல என்ன பகுதி இருக்கு? கடைசி எல்லை என்ன மாநிலம்மா? என்ன சொல்றாங்க, நடுவுல நம்மளுக்கு ஏதாட்டு ஒரு கோடை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கோடை எடுத்துக்கிறாங்கன்னா அதைதான் நீங்க எழுதிக்கோங்க. 82 டிகிரி 30 நிமிடங்கள் 82 டிகிரி 30 நிமிடங்கள் கிழக்கு தீர்க்க ரேகை, ஈஸ்ட் லாங்கிடியூட். ஓகேங்களா? அந்த கிழக்கு தீர்க்க ரேகை எதுல பாஸ் ஆகுது? உத்தரப்பிரதேசத்துல பாஸ் ஆகுது. சோ அப்ப அந்த உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்ல என்ன டைமோ அந்த டைமை தான் இந்தியா ஃபுல்லா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க, சொல்றாங்க நம்ம கிட்ட. ஓகேங்களா? அலகாபாத்ல என்ன டைம் இருக்கோ அந்த டைம் இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த தீர்க்க ரேகை மிர்சாப்பூர், மிர்சாப்பூர்ங்கிறது அலகாபாத்ல இருக்கிற ஒரு இடம். ஓகேங்களா? மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. ஓகேங்களா? சோ இது இம்பார்ட்டன்ட் ஆனது, நோட் பண்ணிக்கோங்க. 82 டிகிரி 30 ஈஸ்ட் லாங்கிடியூட், இது எது வழியா பாஸ் ஆகுதுன்னா மிர்சாப்பூர் அலகாபாத் அது வழியா பாஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, அருணாச்சல பிரதேசத்துக்கும் இந்த பக்கம் குஜராத்துக்கும் எவ்வளவு நேரம் டைம் டிஃபரன்ஸ் சொல்றாங்கன்னா 2.5 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 மணி, சாரி 2.5 சொல்லணும், 2 மணி நேரம், 2 hours, 2 hours டைம் டிஃபரன்ஸ். சரி, இப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, 24 மணி நேரம்ங்கிறது 360 டிகிரி. ஏன் அதை வந்து 360 டிகிரின்னு சொல்றாங்க? ஏன்னா உலகம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோலம், ஒரு பெரிய ஸ்பியர். ஓகேங்களா? இந்த ஸ்பியர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா எப்படி இருக்கும்னா 90 90 90 90 மொத்தமா எத்தனை? 360 டிகிரி. ஓகேங்களா? அப்போ 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா?
ஒன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 360/4. ஏன் ஃபோர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாலு அரை நாலு கோணங்கள் இருக்கு இல்லையா. சோ 90 90 90 90 நாலு நாளா பிரிக்கிறது இல்லையா. சோ அப்ப 360/4 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 15 டிகிரி. யா நெக்ஸ்ட் அப்போ ஒன் ஆர் தான் 60 நிமிடங்கள். 60 நிமிடங்களுக்கு 15 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்போ 1 டிகிரி எவ்வளவு 60/15 சரியா. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பூமி 1 மணி 24 மணி நேரத்துல அந்த ஃபுல்லத்தையும் சுத்தி வந்துருது. அப்போ 1 டிகிரி சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்றாங்க 4 நிமிஷம் ஆகும் சொல்றாங்க ஓகேங்களா. 1 டிகிரி சுத்துறதுக்கு அந்த இது எடுத்துக்கொள்ற இந்த நேரம் வந்துட்டு எத்தனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி இப்ப இங்க பாருங்க 82.5 டிகிரியை தான் நம்ம எடுத்துருக்கிறோம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமா நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இந்த 82.5 டிகிரிய நாளால நான் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 330 நிமிடங்கள். நிமிஷத்தை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹவரா மாத்த உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த மினிட்ஸ வந்துட்டு ஹவர்ஸா மாத்தணும், நிமிடங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு எதா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா நம்மளுடைய அந்த 1 மணி நேரம் அப்படிங்கறது மாத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா 5.5 அப்படின்னு சொல்லிட்டு மினிட்ஸ நம்ம மாத்தச்சுல நீங்க நான் பார்த்தாலே தெரியும் 330 அப்படின்னு இருக்கு. இதுல ஒரு 300 இருக்கு. 300 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா இந்த 5 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. மீதி ஒரு 30 மினிட்ஸ் ஓகே. ஸோ அப்போ 5.5 hours ஓகே. சரி இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா நீங்க நல்லா பாருங்க. இந்திய திட்டமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 5.5 மணி நேரத்துக்கு தான் நான் இவ்வளோ கேல்குலேஷன் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த கிரீன்விச்னா என்ன ஆக்சுவலா இந்த கிரீன்விச் திட்ட நேரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா முத கிரீன்விச்ங்கிறது எங்க இருக்கு. கிரீன்விச்ங்கிறது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் ஓகேங்களா. பூமியில நடுமத்தியில அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. இந்த நடுமத்தியில இருக்கிறத விட நம்மளுடைய இந்திய திட்ட நேரம் இந்தியா வந்துட்டு எந்த சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா இந்த சைடு கிழக்குல இருக்கு, ஈஸ்ட் இல்லையா, நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஓகேயா. சரி அப்போ இந்த கிரீன்விச் திட்ட நேரத்தை விட இந்தியாவோட திட்ட நேரம் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் கூட இருக்கும்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். குறைவா இருக்கும்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் கூட இருக்கும்னு சொல்றாங்க. மேம் நம்ம இந்தியாவுக்கு தான் முன்னாடி டைமிங் தான் இருங்க மேம் விடிஞ்சிரு நம்மளுக்கு தான் மொத முடியும் அப்படிதானே. ஏன்னா சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் நமக்கு தான் மொத முடியும். அவங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா அப்புறம் தான் விடியும். அதனாலதான் இது இந்த திட்ட நேரத்தை விட கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. சரி சோ அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா இது வரைக்கும் நம்ம இந்த கான்செப்ட் பாத்திருக்கோம். இந்த கான்செப்ட்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா 1 டிகிரிங்கிறது எத்தனை நிமிடங்கள், இந்த 4 மினிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது சும்மா ஒரு விளக்கம் தான். ஆனா இதுல கேக்குறதா இருந்துச்சுன்னா என்ன கேட்பாங்க, இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை பொறுத்த மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்க, 3 விஷயம் கேட்பாங்க. ஒன்னு இது எதன் வழியாக போகிறது அப்படின்னு கேட்பாங்க. அது எதன் வழியாக, மிர்சாப்பூர், அலகாபாத், லக்னோ. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது எத்தனை டிகிரின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, 82 டிகிரி 5 நிமிடங்கள் அப்படின்ட்டு. மூணாவது க்வெஸ்சன் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரீன்விச் டைமை விட நம்ம திட்ட நேரம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எத்தனை மணி நேரம் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எத்தனை மணி நேரம், 5.5 மணி நேரம் ஓகேங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 5.5 மணி நேரம் ஓகேங்களா, இதுதான் கேக்குறது. சரி சோ அப்போ அது போக எக்ஸ்ட்ரா கேக்குறதா இருந்துச்சுன்னா 1 டிகிரிங்கிறது எத்தனை நிமிடங்கள் ஓகேங்களா, பூமி எத்தனை நிமிடத்துல 1 டிகிரி சுத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 நிமிஷம் ஓகேங்களா. சரி சோ இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறது அதுக்கு தான். சோ திட்ட நேரம் அப்படிங்கிறது எதுக்காக போடுறாங்கன்னா நமக்கும் சாரி குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் கிட்டத்தட்ட எத்தனை கோடுகள் இருக்குன்னா 30 கோடுகள் இருக்கு. எத்தனை மணி நேரம் அப்படின்னு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 2 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு. சரி இப்படி இருந்துச்சுன்னா இந்தியால நிறைய குழப்பங்கள் உருவாகும் ஓகேங்களா. இதனால என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஃபாலோ பண்ணனா நிறைய குழப்பங்கள் உருவாகும். இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா உத்தரப்பிரதேஷ் நடுவுல அது நடுவுல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதன் வழியா பாஸ் பண்ற அந்த 82 டிகிரி 30 நிமிடங்கள் ஓகேங்களா,
இது வந்துட்டு அலகாபாத் வழியாக செல்கிறது. இதையே நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டாண்டர்ட் டைமா நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இது கிரீன்விச் டைமை விட எத்தனை மணி நேரம் முன்னதாக உள்ளது, அஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 hours 30 minutes அஹெட். ஓகேங்களா, தட்ஸ் ஆல் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட் யாருக்காவது புரியாம இருக்கா? புரியாம இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாராளமா சொல்லலாம், இந்த கான்செப்ட் எனக்கு புரியல மேம் அப்படின்னு சொல்லுனா சொல்லலாம். சரி, அடுத்து பாருங்க. இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள், பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறத விட ஒரு கண்டத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியால இருக்கு. சரிங்களா, சோ அதுல ஒண்ணு வடக்கு மலைகள், நார்த்தர்ன் மவுண்டைன்ஸ். ஒண்ணும் இல்ல, இந்த ஹிமாலயாஸ தொடர்ந்து வர அதுதான் வந்துட்டு வடக்கு மலைகள்னு சொல்றது. நெக்ஸ்ட், வடபெரும் சமவெளிகள், நார்த்தர்ன் பிளெயின்ஸ். ஏ, பிளெயின்ஸ் அப்படிங்கிறது இப்ப இங்க பாருங்க, இதெல்லாம் வடக்கு மலைகள். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நார்தர்ன் பிளெயின்ஸ், முக்கியமா கேன்சிட்டிக் பிளெயின்ஸ் சொல்றது, கங்கை சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நெக்ஸ்ட் கீழே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தீபகற்ப இந்தியான்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, அந்த தீபகற்ப இந்தியால சில பீடபூமிகள் இருக்கும். சரிங்களா, தமிழ்நாட்டுல பீடபூமினா கோயம்புத்தூர் கூட ஒரு பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், பீடபூமினா என்ன, பிளாட்யூஸ்னா என்ன, அதை சொல்லுங்க பாப்போம். அது தெரியாம இதை சொல்லக்கூடாதுல, பிளாட்யூஸ்னா என்ன, பீடபூமிகள் கடற்கரை விட சற்று உயரமா நிலப்பரப்புங்க மேம். வெரி குட், அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா கடற்கரை பகுதியை விட அது கொஞ்சம் வந்துட்டு உயரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ வந்து மினிமம் நம்மளுக்கு எவ்வளவு வாட் இருக்கும்னா 600 meters. ஓகேங்களா, 600 meters எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயரமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது பீடபூமி. வெரி குட். நெக்ஸ்ட், கடற்கரை சமவெளிகள், அதாவது என்னன்னா இந்த பக்கம் இருக்கிறதுலாம் இதெல்லாம் கங்கை சமவெளின்னு பார்த்தோம். ஸோ இது இது வந்து ஃபுல்லாவே ஆற்று படுகையால் ஆனது, ஸோ ஆறுகளால் ஆனது. ஓகேங்களா, சரி, சமவெளிகள் எந்த மண்ணால ஆயிருக்கும், ஆறு அப்படின்னு சொன்னாலே எந்த மண், வண்டல் மண், வண்டல் மண், அலுவியல் சாயில். வெரி குட். ஓகேங்களா, வண்டல் மண், அலுவியல் சாயில் அப்படிங்கிறது தான் ஆறுகளால், ஆறுகள் வந்துட்டு கொண்டு வர்ற அந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சரி, இதே இது அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, கடற்கரை சமவெளின்னு கொடுத்திருக்காங்க, கோஸ்டல் பிளைன்ஸ். ஓகேங்களா, இந்த சைடு இருக்கு பாருங்க, இது இது கோஸ்ட், இதுவும் கோஸ்ட். ஓகேங்களா, இந்த கோஸ்ட் ஏரியாலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வளமான இது இருக்கும். ஓகேங்களா, ஆறுகள் வந்துட்டு எந்த சைடு வந்து படியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளோட இந்த கோஸ்ட் சைடு படிஞ்சு அதுக்கப்புறம் தான் எதோடைய வந்துட்டு கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய சீக்குள்ள வந்துட்டு அது வந்துட்டு கலக்கும். ஓகேங்களா, இந்த பக்கம் வந்து கடலுக்குள்ள கலக்கும். ஸோ அப்ப இந்த இடங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சமவெளிகளா இருக்கும், கோஸ்டல் பிளைன்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீவுகள், இந்தியாவில தீவுகள் அப்படிங்கிறது ஆற்று தீவுகள் இருக்கு, அது போக கடல்ல இருக்கக்கூடிய தீவுகள் வந்துட்டு என்னது, அந்தமான நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள், இதெல்லாம் சொல்றது. பாலைவனம், ஓகேங்களா, பாலைவனம், டெசர்ட். இந்தியாவில எந்த பாலைவனம் இருக்கு சொல்லுங்க பாப்போம், தார் பாலைவனம், தார் பாலைவனம், தார் பாலைவனம். ஓகேங்களா, சரி, அது ஏன் பாலைவனமா இருக்கு, அது ஏன் பாலைவனமா இருக்கு, மழை நீர், மழை பெய்யறது கம்மியா இருக்கு, மணல், சரஸ்வதி, சரஸ்வதி ஆறு வந்து இதா இருக்குங்க மேம். சரஸ்வதி ஆறு வந்துட்டு எங்க உள்ளது, ராஜஸ்தான்ல உள்ளது அப்படிதானே, ராஜஸ்தான். சரஸ்வதி ஆறு எதா இருக்கும் சொல்லுங்க பாப்போம், வற்றி போயிருக்கும், கரெக்டா, வற்றி, வற்றி போயிருக்கும். சரி, ஏன் அது வந்து வற்றி போகுது, இப்போ முத காரணமே வந்துட்டு அது வற்றி போறது கரெக்ட் தான், ஏன் வற்றி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மழை அளவு குறைவா இருக்கு அதுதான் காரணம். ஆனா ஏன் வந்து மழை அளவு அந்த இடத்துல வந்துட்டு குறைவா இருக்கணும்,
அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? சரி, இப்ப இந்த க்வெஸ்சன் நான் கேட்டேன்னா அதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. இந்தியாவில மிக பழமையான மலைத்தொடர் என்னது? ஓல்டஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச் இன் இந்தியா. ஆரவல்லி. ஆரவல்லி, ஆரவல்லி மலைத்தொடர். வெரி குட். ஓகேங்களா, ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கிறதுனாலங்க மேம், அதனால மலை வந்து அந்த சைடு மேகங்கள் இதாகாதுங்க மேம், தடுத்து இந்த பக்கமே மலை வந்து கொடுத்துருங்க மேம். அது வந்து மலை மறைவு பிரதேசமா இருக்கிறதுனால அதனால வந்து அங்க மலை அதிகமா பொழியாதுங்க மேம். மலை மறைவு பகுதியா இருக்கிறதுனால. ஓகேங்களா, அதாவது நம்ம வந்து இந்த பருவமழை அப்படின்னாலே இந்த மேற்கு எது சொல்லுவோம், சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லையா, தென்மேற்கு, இன்னொன்னு நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா, அது சொல்லுவோம். அந்த பருவமழை வந்துட்டு அங்க என்ன பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெய்யறது இல்ல. ஓகேங்களா, எப்பவுமே மழை மேல மோதிதான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா இது என்ன செய்யுதுன்னா, ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குன்னா அது என்ன செய்யுதுன்னா அந்த மலை இருக்கிற திசையிலேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிருது, பேரலாவே போயிருது. ஓகேங்களா, அதுல மோதாம அது எந்த திசையில இருக்கோ அதே திசையில இதுவுமே எப்படி போயிருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரா போயிருது. ஓகேங்களா, அதனாலதான் என்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மழை இல்ல, அந்த இடத்துல சரஸ்வதி ஆறு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா வத்துது, இதெல்லாம் நடக்குது, அதனாலதான் பாலைவனம் உருவாகுது. வெரி குட். ஆரவல்லி மலைத்தொடர், அப்ப இது வந்துட்டு ஒரு கண்டென்ட் எழுதிக்காங்க, நம்மளோட புக்ல இருக்கிற கண்டென்ட் இந்த லெசன் தான். ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவின் பழமையான மலைத்தொடர். ஓகேங்களா, ஓல்டஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச் இன் இந்தியா, ஆரவல்லி. சரியா, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு இமயமலைகள் பார்க்க போறோம். இந்த இமயமலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் பொறுத்த மட்டில், வடக்கு இமயமலைகள் அப்படிங்கறத பொறுத்த மட்டில் எப்படி மொத உருவாகுது அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. எப்படி இமயமலை அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா, அத ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இளமையான மலைத்தொடர். ஓகேங்களா, யங்கஸ்ட். ரெண்டாவது லாஃப்டியஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, உயரமான மலைத்தொடர்கள்னு சொல்றாங்க, யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட். ஓகே, உயரமான மலைத்தொடர்கள். சரி, சோ அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆரவல்லிங்கிறது ஓல்டு, ரொம்ப நாளுக்கு முன்னாலே தோன்றிடுச்சு. ஆனா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இமயமலை அப்படிங்கிறது ரீசெண்டா தான் அது தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா எர்த் கிரஸ்ட். அந்த எர்த் கிரஸ்ட்ங்கிறது அதுதான் அந்த இதுல கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் திட்டுக்கள் பிளேட்ஸ். ஓகேங்களா, இந்த பக்கமும் பிளேட், சாரி இந்த பக்கமும் பிளேட்டு திட்டுக்கள். இங்கேயும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா பிளேட்ஸ். இதை நீங்க பிளேட் பிளேட்டுன்னு எடுக்காம எப்படி எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பொருள் இங்க ஒரு பொருள் நடுவுல துணி விரிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி, இங்க துணிக்கு பதிலா என்ன இருக்குன்னா சீ இருக்கு, கடல் இருக்கு. சரி, சோ அப்ப இந்த பக்கத்துல இருந்தும் இந்த பக்கத்துல இருந்தும் நான் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த துணி எப்படி மடங்குதோ அதே மாதிரி கடலும் என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படி உள்ள சுருங்கி போயிரும், கம்ப்ரஸ்ட் ஆகி இந்த அப்படி வந்திருக்கு பாருங்க, இப்படி ஆயிரும். ஓகேங்களா, இந்த பக்கம் இருந்து ஒரு திட்டு ஒரு பிளேட் வந்துட்டு மோதுது, இந்த பக்கம் இருந்து ஒரு பிளேட் மோதுது, நடுவுல இருக்கிற கடல் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு குறுகி கீழே அது உள்வாங்கிரும், உள்வாங்கச்சுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கீழவும் என்ன பரப்பாயிருது, நிலப்பரப்பா மாறிடுது. ஓகேங்களா, இந்த நிலப்பரப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போல், அதனாலதான் அதை வந்து மடிப்பு மலைகள்னு சொல்றாங்க. நல்லா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, துணிய மடிக்கச்சிடு, துணிய இங்கிட்ட இருந்தும் பண்ணச்சுல நடுவுல மடிப்பு மடிப்பா உருவாகும். ஓகேங்களா, சோ அதே மாதிரிதான் இங்கேயும் ரெண்டு இது நடுவுல கடல் இருக்குச்சுல மடிப்பு உருவாகுது, அதனாலதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்தியாவை சாரி இமயமலை தொடர மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ். ஓகேங்களா, சோ இந்த ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் எதனால இந்த மடிப்பு ஏற்படுது? ஓகேங்களா, சோ புவி மேலோட்டு பேரியக்க விசைகள், டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்றோம்ல, அதான் சொன்ன ரெண்டு பிளேட்ஸும் மோதுது, ரெண்டு திட்டுகள் மோதுதுன்னு சொல்றேன். இந்த திட்டுகள் மோதுறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அதை நீங்க சொல்லுங்க பாப்போம்.
ரெண்டு பிளேட் மோதுறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும்? நில அதிர்வு மேம். நில அதிர்வு ஏற்படும். வேற கடலுக்கடியில இது ரெண்டு மோதுச்சுன்னா என்ன ஏற்படலாம்? உயிரினங்கள் இதாகிறது மேம். சுனாமி. சுனாமி ஏற்படும். அவ்வளவுதான். சோ அப்போ வெளியில ஏற்படுறது என்ன அப்படின்னா நில அதிர்வுகள், லேண்ட்ஸ்லைட்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா. மலைச்சரிவுகள் வந்து ஏற்படும். அப்புறம் வந்துட்டு எர்த் குவேக் ஏற்படும் ஓகேங்களா. நில நடுக்கம் ஏற்படும். கடலுக்கடியில இது மோதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது என்னதா ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுனாமியா ஏற்படும் ஓகேங்களா. இந்த புவி அதனால அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, டெக்டோனிக் ஆக்டிவிட்டிஸ் ஓகேங்களா. புவி மேலோட்டு பேரியக்க விசைகள். சோ இது காரணமா இந்த புவியோட இந்த மேலோடு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா எர்த்ல வந்துட்டு கிரஸ்ட் தானே, மேலோட்டுலதான் நம்ம எதையுமே என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா ஏதாவது பில்டிங் பண்ணணும்னாலும் மேலோட்டுலதான் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து கீழே இறங்க இறங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா தீ குழம்புகள் நிறைய இருக்கும் ஓகேங்களா. நம்ம ஒண்ணும் அதை செய்ய முடியாது. சோ அதனால இது வந்து புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் வந்துட்டு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகள் உருவாகின்றன ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வடக்கு மலைகள் அப்படிங்கிறது எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து. சிந்து அப்படிங்கிறது எங்க உள்ளது சொல்லுங்க பாப்போம். பாகிஸ்தான். பாகிஸ்தான், சிந்து பாகிஸ்தான். சரி, நம்மளுக்கு ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க சிந்து அப்படின்னாலே என்ன ஞாபகம் வருது? சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. இந்த பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குங்கிறது நம்மளுக்கு எங்க உள்ளதுன்னா வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிற இடம் இல்லையா. சோ இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்கன்னா 2500 கிலோமீட்டர் நீளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர் நீளம். 2500 கிலோமீட்டருக்கு என்னதான் இருக்குன்னு சொல்றாங்க, இந்த வடக்கு மலைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. சரி, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா அகலம் பார்த்தோம்னா இப்போ இங்க பாருங்க இமயமலைகள் இருக்கு ஓகேங்களா. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா அகலம் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருக்கும் இந்த சைடு. இதே இது இந்த பக்கம் போறது போக போக பாருங்க இதோட அகலம் வந்துட்டு இமயமலை பகுதி அகலம் வந்துட்டு கம்மியாயிருது. இந்த ப்ரௌன் ஷேடு கம்மியாயிருது பாருங்களேன், கம்மியாயிருது. கடைசியில என்னதா ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா இந்த இடத்துல ஃபுல்லா வந்துட்டு சமவெளிகள் வர ஆரம்பிச்சிருது ஓகேங்களா. சோ அப்போ அதோடைய அகலம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிலையா இல்ல, ஒரு பக்கம் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு பக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. சோ அப்ப அதத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, காஷ்மீர் பகுதிகளில் 500 கிலோமீட்டர் அகலம் ஓகேங்களா. இதே இது அருணாச்சல பகுதியில 200 கிலோமீட்டர் தான் அதோட அகலம் இருக்கு. இந்த அகலம் வந்துட்டு வித் வேரிஸ் ஃப்ரம் 500 கிலோமீட்டர் இன் காஷ்மீர் 200 கிலோமீட்டர் அருணாச்சல பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே. சரி, அப்ப இந்த இமயமலைகள், இமயமலைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிகவும் இளமையானது, யங்கஸ்ட். அப்ப ரீசெண்டா தான் இது வந்துட்டு தோண்டிருக்கிறது. அதுக்காக ரீசெண்டானா இப்போ இந்த வருஷம்னு இல்ல, உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தெரியுமா, அதாவது இமயமலை ஒவ்வொரு வருஷமும் எத்தனை சென்டிமீட்டர் வந்துட்டு உயருதுன்னு சொல்றாங்க, உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. சரி, சோ அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் அது வந்துட்டு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தினாலே அது வந்து எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா இளமையானதுதான், இந்த யங் மவுண்டைன்ஸ் அப்படிங்கறதுதான் ஓகேங்களா. சரி, அதுவும் இல்லாம இது மடிப்பு மலைகள், யங் ஃபோல்டு மவுண்டைன்ஸ் ஓகேங்களா. இது எதனால ஏற்படுது, டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ், புவி மேலோட்ட பேரியக்க விசைகள்னால ஏற்படுது. இதோடைய லென்த் எவ்வளவு, எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு, சிந்து பள்ளத்தாக்குல இருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் 2500 கிலோமீட்டர் ஓகேங்களா. இது வித் எப்படி இருக்கு, இதோட அகலம் எப்படி இருக்கு, வேரி ஆகுது ஒவ்வொரு இடத்துலயும் இதோடைய அகலம்ங்கிறது வேரி ஆகிக்கிட்டே இருக்கு ஓகேங்களா. சோ காஷ்மீர் பகுதியில 500 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அருணாச்சல் பிரதேசத்துல 200 கிலோமீட்டர் தான் இருக்கு
ஓகேங்களா. மிக முக்கியமான ஒரு குரூப் ஃபோர் க்வெஸ்சன்னா முக்கியமான ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். என்ன க்வெஸ்சன் கேட்கலாம்னா, பாமீர் முடிச்சு பாமீர் நாட், ஓகேங்களா. இதா இருக்க பாருங்க, பாமீர் அப்படிங்கிற இடம் இருக்கா, பாமீர் முடிச்சு இன்னும் தெளிவா கொடுத்துருக்கு இதுல. ஓகே, இந்த பாமீர் முடிச்ச வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம நார்மலா பார்த்தோம்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, டிபெட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க உலகின் கூரைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஹலோ, டிபெத்தை உலகின் கூரைன்னு சொல்றத யாராட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல. ஓகே, சரி. சோ இப்ப திபெத் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா. சரி, சானா இந்த பாமீர் முடிச்சதை நம்ம புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறோம், உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சில நேரத்துல இந்த பாமீர் முடிச்ச கொடுக்காம டிபெத் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம், ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு, ஓகேங்களா. சரி, ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகுறது தான். இந்த பாமீர் முடிச்சும் டிபெட்டும் பாருங்க அப்படியே ஃபுல்லா கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஓகே, இந்த திபெத் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு உச்சி பகுதி தான் பாமீர் முடிச்சு அப்படிங்கிறது. இதை ஏன் முடிச்சுன்னு சொல்றாங்க, நார்மலா ஒரு விஷயத்தை ஏன் முடிச்சுன்னு சொல்லணும், ரெண்டு விஷயங்களை இணைச்சு நம்ம கட்டி விட்டோம்னா அதைத்தான் என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முடிச்சுன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா. சரி, சோ அப்ப இது எதையும் எதையும் கட்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய ஆசியாவின் மலைத்தொடர்களையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதி பாமீர் நாட் அப்படிங்கிறது. சென்ட்ரல் ஏசியால இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்களையும் இமயமலைத்தொடரையும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேங்களா. சரி, சோ அப்ப இந்த மத்திய ஆசியா பகுதி அப்படின்னு சொன்னா இந்த பாருங்க, இந்த டியன்ஷான் இதெல்லாம் வந்துட்டு மத்திய ஆசிய பகுதி. அந்த மத்திய ஆசிய பகுதிகளையும் இமயமலையையும் இணைக்கக்கூடிய ஒரு முடிச்சா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பாமீர் முடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் இது, பாமீர் நாட், பாமீர் முடிச்சு, ஓகேங்களா. சோ இதை வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேங்களா. இது எதையும் எதையும் வந்துட்டு இணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மத்திய ஆசியாவின் மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, பாமீர் முடிச்சிலிருந்து இந்த இமயமலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி, இப்ப இங்க பாருங்க கீழ் நோக்கி இருக்கா, கீழ் நோக்கி ஒரு வில் மாதிரி இருக்கா, இந்த ஷேப்ப பாருங்களேன், அப்படி ஒரு மாதிரி வில்லு ஷேப்ல இருந்த மாதிரி இருக்கும், பவு ஷேப், ஓகேங்களா. மேல இருக்காது வில்லு, ஒரு வில்லு வந்துட்டு கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு பாருங்க. ஏ சோ ஆர்க் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, ஓகேங்களா. பாமீர் முடிச்சிலிருந்து இமயமலை கீழ் நோக்கி எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்க் ஷேப், வில் போன்ற வடிவத்தில் இருக்கிறது, ஓகேங்களா. சரி, சோ நோட் பண்ணிட்டீங்களா, எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா, இல்ல டைம் வேணுமா? நோட் பண்ணிட்டீங்களாடா? எஸ் மேம். ஓகே, சரி, இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். சோ இப்ப இங்க பாருங்க, இமாலயா அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு இது எந்த மொழியில இந்த சொல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சமஸ்கிருத மொழி, சான்ஸ்கிருட்ல இருக்கு. சோ இந்த ஹிமாலயா அப்படிங்கிறது சான்ஸ்கிருட் லாங்குவேஜ். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. இதுக்கு அர்த்தம் பனியின் உறைவிடம், அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படிங்கிறது அர்த்தம், ஓகேங்களா. கரெக்ட் தானே, இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இமயமலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பனி வந்துட்டு இருக்கும், அதனாலதான் இதை வந்து பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சமஸ்கிருத மொழி, சமஸ்கிருத மொழியில ஹிமாலயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா. சரி, சோ இதை வந்து மூணா வந்துட்டு பிரிக்கிறாங்க. சோ ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலை பகுதிகள், டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேற்கு இமயமலை பகுதிகள், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஓகேங்களா.
இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இது இந்த 1A அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாருங்க 1A, அதுவும் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தான். 1B அதுவும் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தான் ஓகேங்களா. 1C இந்த சைடு, 1D சோ இது எல்லாம் இந்த சைடு ஃபுல்லா இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டிரான்ஸ் இமயமலை பகுதிகள் ஆர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இத ஓகேங்களா. மேற்கு இமயமலை பகுதிகள் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். சரி, ரெண்டாவது பாருங்க வெறும் இமாலயாஸ் இல்லைன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ் சொல்றது. இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ங்கிறது ஆக்சுவலா எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சென்டர் பகுதிகள்ல இருக்கும். இதுக்கு கீழே, இதுக்கு கீழே உள்ள பகுதி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இது மேல உள்ள பகுதி, சோ அதுக்கு கீழே உள்ள பகுதிகள் வந்துட்டு சென்ட்ரல் ஹிமாலயாஸ். இந்த சைடு எல்லாமே சென்ட்ரல் ஹிமாலயாஸ். இதே இது அடுத்தது கிழக்கு இமயமலை பகுதிகள். இந்த கிழக்கு இமயமலை பகுதிகள் இந்த ஹெட்டிங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதா எழுதிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு அழைக்கப்படுறது என்ன ஓகேங்களா. சோ வாட் ஆர் கால்ட் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது என்னன்னா கிழக்கு இமயமலை பகுதிகள், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் கால்ட் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் ஓகேங்களா. ஹெட்டிங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த சைடு இருக்கு பாருங்களேன் 2Dன்னு சொல்லிட்டு, இந்த சைடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கும், நார்த் ஈஸ்ட் இருக்கும். இந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறது ஃபுல்லாவே என்ன ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பூர்வாஞ்சல் ஹில்ஸ் இல்லைன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஓகேங்களா. ஸோ ஹிமாலயா அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு இது வந்துட்டு ஒரு சமஸ்கிருத மொழியில வந்துட்டு இருந்தது. சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை மூணா பிரிக்கிறாங்க. இந்த மூணா பிரிக்கிறதுல அந்த மேல உள்ளது ஃபர்ஸ்ட் உள்ளது டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இதெல்லாம் மேற்கு இமயமலை பகுதிகள்னு சொல்றது. அடுத்து சென்டர்ல இருக்கிறது சென்ட்ரல் ஹிமாலயாஸ். இந்த சைடு வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிறது பூர்வாஞ்சல் குன்றுகள் இல்லைன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஓகேங்களா. நோட் பண்ணியாச்சடா, ஒரு நிமிஷம் மேம். ஓகேடா. எஸ் மேம். ஓகேடா. இப்ப இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் திருப்பி ஒரு கா ரீகால் பண்ணிட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், ஆன்சர் பண்ணிட்டு கிளாஸ் வாயிண்ட் அப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தான் என்ன, மேற்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்றோம் ஓகேங்களா. இந்த மேற்கு இமயமலைகள் அப்படிங்கிறது அதிகமா நீங்க நல்லா பாருங்களேன், இது எல்லாம் எந்த சைடு இருக்கு இங்க பாருங்க, இந்த பகுதிகள்லாம் எந்த சைடு இருக்கு, திபெத் ரீஜன்ல தான் இருக்கும். இந்த பகுதிகள் எல்லாமே மேக்சிமம் திபெத் பகுதிகள்ல தான் இருக்கும். சோ அதனால இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. இப்ப அதிக அளவு இது எங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திபெத் பகுதிகள்ல தான் இருக்கும். அதனால இது திபெத்தியன் ஹிமாலயாஸ். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா என்னது, டிரான்ஸ் இமயமலை பகுதி. ஏன்னா நிறைய எக்ஸ்டென்ட், லார்ஜ் ஏரியல் எக்ஸ்டென்ட், அதிக பரப்பளவு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திபெத்ல இருக்கிறதுனால ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதோடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்கும், அதாவது வித்து வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நீங்க நல்லாவே பார்த்துருப்பீங்க எப்பவுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடு மத்தி இடத்துலதான் வந்துட்டு அகலம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஜாஸ்தியா இருக்கும் ஓகேங்களா. இதே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஓரப்பகுதிகளில் அகலம் வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்றாங்க, மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகள் இல்ல, இந்த எல்லை பகுதியில 40 கிலோமீட்டர் இருக்கும், ஆனா மைய பகுதியில எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்னா 225 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப மைய பகுதியில கொஞ்சம் அகலமா இருக்கு. இதெல்லாம் எழுத வேண்டாம், இதெல்லாம் நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பர்னா நானே சொல்லுவேன் ஓகேங்களா, இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த தெத்துஸ் அப்படிங்கிறது முக்கியமானது. அப்போ அந்த ப்ரீவியஸ் இதுல நான் வந்து சொன்னேன் ரெண்டு திட்டுக்கள் இருக்கு, நடுவுல கடல் இருக்கு, கடல் இருக்குன்னு சொன்னேன்.
இந்த கடல் தான் என்ன கடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெத்துஸ் அப்படிங்கிற ஒரு கடல், டெத்துஸ் சி. ஓகேங்களா, இந்த சி என்ன செய்யுது, அதாவது நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கடல், இந்த பக்கம் இருந்து ஒரு திட்டு, இந்த பக்கம் இருந்து ஒரு திட்டுன்னு சொன்னேன். இப்ப இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, இது இந்திய திட்டு, இந்தியன் பிளேட், இந்த பக்கம் ஆசியன் பிளேட், ஏசியன் திட்டு. இந்த ரெண்டு திட்டு ஒன்னை நோக்கி ஒண்ணு வரச்சுல நடுவுல இந்த கடல் வந்துட்டு சிக்கிக்கிறது. இந்த கடல் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெத்துஸ் கடல். ஓகேங்களா, அப்புறம் இப்படி ஒண்ணு ஒண்ணு நோக்கி வரச்சுல கீழே இருந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா நிலப்பரப்பு வந்துட்டு என்ன ஆகிட்டே இருக்குன்னா எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கு. அந்த எந்திரிச்சு வந்ததுதான் இமயமலை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், ரைட்டா. ஆனா அதுலதான் ஏற்கனவே கடல் வேற இருந்திருக்கு இல்லையா, அப்ப அந்த கடல்ல வாழ்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களும் அங்க இருந்திருக்கும் இல்லையா, செத்து போயிருக்கும். அந்த செத்த உயிரினங்களுடைய படிமங்கள் வந்து இங்க காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அதான் கொடுத்திருக்காங்க இதோடைய. அப்ப பாறை அமைப்புகள், அந்த பாறைகள்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, இந்த டெத்துஸ் அப்படிங்கிற இந்த அந்த கடல்ல இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் இருக்கும், இந்த உயிரினங்களுடைய படிமங்கள். ஓகேங்களா, சோ பாறை அமைப்புகள், டெத்துஸ் உயிரின படிமங்கள். ஓகேங்களா, ஃபாசில் பியரிங் மெரைன் செடிமெண்ட்ஸ், அதான் டெத்துஸ் செடிமெண்ட்ஸ். ஓகேங்களா, சரி. இப்ப யாராட்டும் எனக்கு ஒருத்தவங்க சொல்லுங்க, கிரானைட் வந்துட்டு எப்படி உருவாகுது சொல்லுங்க பாப்போம். கிரானைட், பாறைகளோட சிதைவா மேம், பாறைகளுடைய அந்த சிதைவு. அதுவும் இல்லாம கிரானைட் வந்துட்டு அழுத்தம், அடியில பூமி கடியில அதிகமான அழுத்தம். ஓகேங்களா, அந்த அதிகமான அழுத்தத்தின் காரணமா அந்த பாறைகள் வந்துட்டு உருவாகிறது, கிரானைட்ஸ் அப்படிங்கிறது. வெரி குட். சரி, இப்ப இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்தியா எங்க இருக்குன்னு பாருங்க, கீழே இருக்கு. இங்கதான் சைனாலாம் இருக்கு, சைனா டிபெட்லாம் மேல இருக்கு. அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியால இந்த கீழேதான் இருந்துச்சு, ஆஸ்திரேலியா அண்டார்டிகா கீழேதான் இருந்துச்சு, நடுவுல இந்த டெத்துஸ் அப்படிங்கிறது இருக்கு சரியா. இப்ப அங்க இருக்கிற திட்டும் இங்க இருக்கிற திட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒண்ணு ஒண்ணு மோதிக்கிறோம். ஓகே, இந்த பகுதியை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கீழே இருக்கிற பகுதி கோண்டுவானா பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கோண்டுவானா பகுதி. அந்த இருக்க அந்த மேல இருக்கிற பகுதி லாரேசியா இல்லைன்னா யூரேசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இந்த ரெண்டும் சேரச்சுலதான் என்ன ஆகுதுன்னா டெத்துஸ் கடல் வத்தி போய் இமயமலை வந்துட்டு உருவாகுது. இந்த இருக்கு இந்தியா. ஓகேங்களா, சரி. சோ அப்போ அப்படியே ஒண்ணு ஒண்ணு சேரச்சுலதான் இந்தியா எங்க போய் சேர்ந்துக்கிடுது, இந்த மேல போய் சேர்ந்துக்கிடுது. ஓகேங்களா, சோ அப்போ இதுல இருக்கக்கூடிய படிமங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட படிமங்கள், உயிரின படிமங்கள். இந்த உயிரினம் வந்துட்டு அடியில போக போக மக்கி அழுத்தத்தினால அது வந்து கிரானைட் மாதிரி பாறைகளா மாறி இருக்கும். ஓகேங்களா, டெர்ஷரி கிரானைட்ஸ், டெர்ஷரி கிரானைட்ஸ்னா அழுத்தத்தினால அந்த உயிரின படிமங்களுடைய அழுத்தத்தினால உருவாகிறது. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல இது ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா, மேற்கு இமயமலை தொடர்கள்ல காணப்படுற மலைத்தொடர்கள் என்னதெல்லாம், இல்லைன்னா சில க்வெஸ்சன் கொடுத்திருப்பாங்க, விச் அமாங் த ஃபாலோயிங் ஆர் சீன் இன் டிரான்ஸ் ஹிமாலயாஸ், கீழ்கண்டனவற்றுள் எவையெல்லாம் மேற்கு இமயமலை பகுதியில் காணப்படும் மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா, சோ அப்ப அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜாஸ்கர் இந்த இருக்கு பாருங்க, ஜாஸ்கர், லடாக், காரகோரம், ஓகேயா. சோ இது எல்லாமே ஜாஸ்கர், லடாக், காரகோரம், கைலாஷ், இந்த நாலு எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாருங்க, கைலாஷ், இந்த நாலு எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலய மலைத்தொடர்கள்ல இருக்கிறது. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம். சரிங்களா, சரி, இதான் என்னது, டிரான்ஸ் இமயமலை பகுதிகள், டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது. சோ இப்போ இது வரைக்கும் நம்ம போதும், இது வரைக்கும் நம்ம வந்து பாத்துருக்கிற அந்த விஷயத்த வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீகால் பண்ணணும். ஒரு நிமிஷம் ரீகால் பண்றதுக்கு எப்பவுமே சரி, எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறத விட ஒரு ரீகால் பண்றதுக்கு நீங்க டைம் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ ஒரு 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது தான் ஒரு செஷனே.
இந்த 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு இன்டர்வல்ங்கிறது விடுறாங்க இல்லையா, அதே மாதிரிதான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ்க்கு ஒருக்க 10 மினிட்ஸ் நீங்க வந்துட்டு எக்ஸாமுக்கு ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரீகால் பண்ணா மட்டும்தான் அந்த விஷயத்த நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதிக அளவுல அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, சோ இந்த ரீகால் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரி, அப்போ நோட்ஸ் எடுத்துட்டியாடா, நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? எஸ் மேம். சரி, சோ இப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தே ஒரு ரீகால் பாக்கலாம். இதுல இருந்து நீங்க உங்களோட நோட்ஸையும் வச்சுக்கோங்க, அதுல இருந்து ரீகால் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்காங்க. ஓகேங்களா, சோ இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன்ஸ் மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேங்களா, இந்தியா எத்தனாவது பெரிய நாடு அப்படி ரீகால் பண்ணச்சுல நீங்களும் அப்படி சொல்லிட்டே வாங்க, உங்களுக்குள்ளே சொல்லிக்காங்க. ஓகேங்களா, இந்தியா வந்துட்டு எத்தனாவது பெரிய நாடு, வேர்ல்டுல 7வது பெரிய நாடு, இதே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆசிய கண்டத்தை பொறுத்த மட்டும் இது 2வது பெரிய நாடு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சைனா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்த பரப்பளவு, இந்த மொத்த பரப்பளவுல வேர்ல்டு ஒரு 100% இருந்துச்சுன்னா இந்தியாவோட லேண்ட் ஏரியா எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2.4%. நெக்ஸ்ட் நிலை எல்லையை பொறுத்த மட்டும் 15,200 கிலோமீட்டர் நிலை எல்லைகளை வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த நிலை எல்லையில எதெல்லாம் எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு நார்த் இருக்கு, சவுத்துங்கிற பாருங்க நார்த் இருக்கு, நார்த் வெஸ்ட்ல இருக்கு, ஓகேங்களா, வடக்கு வடமேற்கு, நெக்ஸ்ட் கிழக்குல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். ஓகேங்களா, சோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அதிகபட்சமா எதுல வந்துட்டு எத்தனை எந்த நாட்டோட வந்துட்டு எல்லையை ஷேர் பண்ணிருக்கு, வங்கதேசத்தோட எல்லையை ஷேர் பண்ணிருக்கு, எவ்வளவு 4,156 கிலோமீட்டர். குறுகிய எல்லை வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், இதுல எத்தனை கிலோமீட்டர் ஷேர் பண்ணிருக்குன்னா 106 கிலோமீட்டர் ஷேர் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் நிலை எல்லையை பொறுத்த மட்டும் ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வங்கதேசத்தோட அதிக எல்லை 4,156, குறுகிய எல்லை ஆப்கானிஸ்தானோட ஷார்டஸ்ட் போர்டர் ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர். நீர் எல்லையை பொறுத்த மட்டும் ரெண்டு கோஸ்ட் லைன் கேட்டாங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் நீண்ட கடற்கரைன்னு கேட்டாங்கன்னா 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரைன்னு சொல்லிடலாம். ஆனா தீவு கூட்டங்களையும் சேர்த்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7,516. ஓகேங்களா, தீவு கூட்டங்களையும் சேர்த்து. அடுத்து ரொம்ப முக்கியமானது பாக் நீர் சந்தி, இந்த பாக் ஸ்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது, ஸ்ட்ரைட்டுங்கிறது ரெண்டு வாட்டர் பாடிஸையோ இல்ல ரெண்டு லேண்ட் பாடிஸையோ கனெக்ட் பண்ற ஒரு வாட்டர் பாடி. ஓகேங்களா, ஒரு நீர் சந்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நீர் தான் ரெண்டு நிலப்பரப்புகளை கனெக்ட் பண்றது. ஓகேங்களா, இந்த பாக் ஸ்ட்ரைட்டுங்கிறது எதையும் எதையும் கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவையும் இலங்கையையும் கனெக்ட் பண்றது ஒரு சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம்னு சொல்லிட்டு ஏன் கூறாங்க, இது வந்து கூற்று காரணம் க்வெஸ்சனா கேட்கலாம். ஓகேங்களா, ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வகைப்பாடுகள், ஓகேங்களா, வேறுபாடுகள், ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகள் எல்லாமே வந்துட்டு எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கு. சோ அதனாலதான் இதை என்னன்னு சொல்றாங்க துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவோடது வந்துட்டு என்ன அப்படின்னா எத்தனை அச்சம் எத்தனை தீர்க்கம், இதுல அச்சக்கோடுகள்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க, அதோடைய லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக, ஒரு பகுதியுடைய லொக்கேஷன், ஓகேங்களா, அமைவிடம் கண்டுபிடிக்கிறதுக்காக அச்சக்கோடுகள் யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீர்க்க கோடுகள் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பகுதியுடைய நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தீர்க்க கோடுகள் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா எந்த அரைக்கோளத்துல இருக்கு, வடகிழக்கு அரைக்கோளத்துல இருக்கு. இந்தியாவின் தென்கோடி முனை, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா, சோ இது கேட்கலாம் சதர்ன் மோஸ்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட், சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இந்திரா பாயிண்ட். இந்திரா பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, பிக்மாலியன் பாயிண்ட், பிக்மாலியன் முனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இது எங்க இருக்கு, நிக்கோபார்ல இருக்கு. இந்தியாவுடைய நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிலப்பகுதியில லேண்ட் ஏரியால அதோடைய தென்கோடி முனை என்ன, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லணும், கேப் கொமரன். ஓகேங்களா, கன்னியாகுமரி, கேப் குமரினா ஒண்ணும் இல்ல கன்னியாகுமரி. ஓகே, நெக்ஸ்ட் நார்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட், வடமுனை அப்படிங்கிறது என்னன்னா இந்திரா கோல். ஓகே, அதுதான் வந்துட்டு வடமுனை. நெக்ஸ்ட் இது எங்க இருக்கு, லடாக்ல இருக்கு. சரி, சோ அப்ப இது எங்க இருந்து எங்க வரைக்கும் வந்துட்டு நீட்டம் இருக்கு, ஓகேங்களா, அதோடைய வடக்குல இருந்து சாரி கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிழக்குல அருணாச்சல பிரதேசம், மேற்குல குஜராத்ல அந்த ஒரு இடம் சொன்னேன் நான், குஹார் மோட்டி அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், ரன் ஆஃப் கட்ச்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிராபிக் ஆஃப் கேன்சர்,
கடகரேகை. இந்த கடகரேகைங்கிறது எத்தனை மாநிலங்களை கடந்து செலுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எட்டு மாநிலங்கள். அந்த எட்டு மாநிலங்கள் நம்ம பார்த்திருப்போம், என்னென்னலாம் எட்டு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இருக்கிறதுலே பெரிய ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ராஜஸ்தான் பெரிய ஸ்டேட் மாநிலம், சிறிய மாநிலம் வந்துட்டு கோவா சரிங்களா. நெக்ஸ்ட் யூனியன் பிரதேசத்துல பெரிய மாநிலம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர். சிறிய மாநிலம் வந்துட்டு லட்சத்தீவு ஓகேங்களா. இந்திய திட்ட நேரம், இந்திய திட்ட நேரம் பொறுத்த மட்டும் மூணே மூணு விஷயம்தான் ஓகேங்களா. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்திய திட்ட நேரமாக எதை எடுத்துக்கொள்கிறார்கள், 82 டிகிரி 30 நிமிடங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. கிழக்கு தீர்க்கரேகை, ஈஸ்ட் லாங்கிடியூட எடுத்துக்கிறாங்க. இது எது வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளோட மிர்சாப்பூர் அலகாபாத் வழியா வந்துட்டு பாஸ் ஆகுது ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது கிரீன்விச் மீன் டைம் விட, கிரீன்விச் திட்ட நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக இருக்கு. சோ 5.5 hours 5.5 நிமிடங்கள் வந்துட்டு, சாரி 5.5 மணி நேரம் வந்துட்டு முன்னதாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 1 டிகிரிங்கிறது எத்தனை நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா 4 minutes. இருக்கிறதுலே அதிகமான மணிக்கூண்டுகள் உள்ள நாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரான்ஸ். நெக்ஸ்ட் கிரீன்விச் அப்படிங்கிறது எங்க உள்ளது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் உள்ளது சரிங்களா. அது பார்த்தோம். நெக்ஸ்ட் இயற்கை பிரிவுகள், இந்தியாவின் இயற்கை பிரிவுகள் எத்தனை அப்படிங்கிறது பார்த்தோம். 6 பிரிவுகள் இந்தியாவின் இயற்கை பிரிவுகள். இதுல நம்ம அந்த வடக்கு இமயமலைகள் அப்படிங்கறதுல மட்டும் அந்த ஒரு டாபிக் பார்த்திருக்கோம் ஓகேங்களா. சோ அந்த வடக்கு இமயமலைகள் அப்படிங்கிறது இளமையானது யங் ஃபோல்டு மவுண்டைன்ஸ், மடிப்பு மலைகள். இதை வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டென்ட் பார்த்தோம். இருக்கிறதுல இந்த இந்தியாவிலே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பழமையான மடிப்பு மலை தொடர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆரவல்லி மலைத்தொடர் தான் இந்தியாவில் பழமையான மடிப்பு மலை தொடர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது எதனால இந்த இமயமலை அப்படிங்கிறது உருவானுச்சுன்னா புவி மே பேரியக்க, புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் ஓகேங்களா. எர்த் கிரஸ்ட் டியூ டு டெக்டானிக் ஆக்டிவிட்டி ஓகே, ஹோல்டிங் ஆஃப் எர்த் கிரஸ்ட் டியூ டு டெக்டானிக் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் இங்க முக்கியமானது பாமீர் முடிச்சு. பாமீர் நாட்டுங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா உலகின் கூரை, ரூப் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ ஏன் அதை வந்து முடிச்சுன்னு சொல்றோம்னா இட் டைஸ் தி ஹையஸ்ட் ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏசியா ஆஸ் வெல் அஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹிமாலயாஸ் ஓகேங்களா. மத்திய ஆசியாவின் உயரமான பகுதிகளையும் இமயமலையையும் இணைக்கிறது ஓகேங்களா. கீழ் நோக்கி பார்க்கச்சுல அந்த பாமீர் முடிச்சு எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா வில் போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த இமயமலை அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருத மொழி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அபோட் ஆஃப் ஸ்னோ, பனியின் உறைவிடம் அப்படிங்கிறது ஓகேங்களா. டிரான்ஸ் இமயமலை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். டிரான்ஸ் இமயமலை வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் சொல்லுவாங்க, மேற்கு இமயமலை பகுதிகள். இதுல ரொம்ப முக்கியமானது கிழக்கு இமயமலை பகுதிகள் ஓகேங்களா. கிழக்கு இமயமலை பகுதிகளுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பூர்வாஞ்சல் குன்றுகள், பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ் இமயமலை பகுதிகளை இன்னொரு பெயர் சொல்லி சொல்லுவாங்க, திபெத்தின் ஹிமாலயாஸ் சொல்லுவாங்க. ஏன் திபெத்தின் ஹிமாலயாஸ் சொல்றாங்கன்னா அதிக நிலப்பரப்பு எதுல இருக்கு, திபெத் பீட பூமியில இருக்கிறதுனால இது திபெத்தின் ஹிமாலயாஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு நிலப்பரப்பு இருக்கும் நடுவுல ஒரு கடல் இருக்கும்னு சொன்ன அந்த கடலுக்கு பேர் என்னது, டெத்திஸ் கடல். இந்த டெத்திஸ் கடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்லாம் செத்து மக்கி பாறைகளா மாறி இருக்கும், டெர்ஷரி கிரானைட் பாறைகள் அதுதான் ஓகேங்களா. சோ அப்போ டெத்திஸ் உயிரின படிமங்கள், டெத்திஸ் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நெக்ஸ்ட் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் என்ன, சாஸ்கர் லடாக், இன்னொன்னு கைலாஷ் காரகோரம் ஓகேங்களா. அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு யாருக்காட்டு டவுட் ஏதாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு